மொத்தம் இப்ப பாக்க போறோம் ஓகேவா. நான் டீடைல்டு சம்மரி தான் உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன்ல பாக்க சொல்லிருக்காங்க. நான் டீடைல் சம்மரி இதுல பாக்கும்போது சார் ராஜர் அட் த தியேட்டர், அதுதான் இந்த ஒர்க்கோட டைட்டில். சார் ராஜர் அட் த தியேட்டர். சார் ராஜர் அப்படின்றது ஒரு பர்சனை இண்டிகேட் பண்ணுது, தட் இஸ் அ ஃபிக்ஷனல் கேரக்டர் ஓகேவா. ரியல் லைஃப் கேரக்டரோ யாரையோ ஒருத்தவங்களை இன்டெரக்டா இண்டிகேட் பண்ணியோ மாக் பண்ணியோ இந்த ஒர்க் வந்து அடிசன் எழுதுற. சார் ராஜர் அப்படின்ற ஒரு கேரக்டர், தட் இஸ் அ ஃபிக்ஷனல் கேரக்டர், அது நம்ம அடிசனை தான் அவர் ஒரு ஒர்க்குக்காக கிரியேட் பண்ணிருப்பாரு. இந்த ஸ்டோரியை நான் டோட்டலா பார்க்கும்போது எனக்கு இதுல ஒன்றும் பெருசா இல்லை ஓகேவா. கண்டென்ட்னு பார்க்கும்போது இட்ஸ் நாட் மச். எதுக்கு இந்த ஒர்க்கை பிரிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க, இதுல இருந்து நமக்கு என்ன மாரல் ஆஃப் த ஸ்டோரின்னு என்ன வருது அப்படின்றதுலாம் இல்லை. கதை சிம்பிளா ஸ்டார்ட் ஆகும், சிம்பிளா முடிஞ்சிடும். இதுல இருந்து நீங்க என்ன சொல்ல வரீங்கன்றதே உங்களுக்கு கிராபே பண்ண முடியாதெல்லாம் இருக்கும். நான் சொல்றேன் சொல்ல போறாங்க எதை பத்தி நம்ம இது நேரத்துல டீல் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா, லிட்ரரி அண்ட் சோசியல் கண்டிஷன்ஸ். அடிசன் வாழ்ந்துட்டு இருக்கும் போது அந்த காலத்துல எப்படி இருந்துச்சு சோசியல் கண்டிஷனும், லிட்ரரிஸ் அந்த டைம் பீரியட்ல இருந்த ரைட்டிங்ஸா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும், அது எப்படி இருந்துச்சுன்றத ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி தான் இந்த ஒர்க்கை வந்து நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த ஒர்க்கு வந்து ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர் மூலியமா நான் வந்து மூவ் பண்ணிட்டு இருக்கேன். ஃபிக்ஷனல் கேரக்டர் வந்து சார் ராஜர். அந்த டைம் பீரியட்ல இருந்த சோசியல் கண்டிஷன்ஸ் சொசைட்டில இந்த மாதிரி இருந்துச்சு, எப்படி பீப்பிள்ஸ் எல்லாம் இருந்தாங்க, எப்படி திங்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணாங்க, எப்படி கிங்டம் வந்து ரூல் ஆச்சு, அந்த மாதிரி ஒரு கண்டிஷனை தான் இது வந்து நான் ரெப்ரசென்ட் பண்ண போறேன். ஸோ அதுதான் இது வந்து சொல்லுது. இல்ல சார் ராஜர் வந்து ஒரு குட் ஹியூமர் ஸ்டைல் உள்ள பர்சன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா. ஏஜ் ஆஃப் ஜோசப் அடிசன்றது, ஜோசப் அடிசன் வாழ்ந்த காலத்து வாழ்ந்த காலம் எப்படி இருந்துச்சு அப்படின்றதுதான் இந்த கதையில வந்து சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சார் ராஜர் அடிசன் இவங்க எல்லாருமே ஒரு கிளப்ல இருக்காங்க. சார் ராஜர் வந்து எப்போ தியேட்டர் போனது இல்லை அப்படின்னு சொன்னல, அவர் முன்னாடி ஒரு பிளே பார்த்திருப்பாரு, ஒரு 20 இயர்ஸ் பேக் வந்து ஒரு பிளே பார்த்திருப்பாரு. அந்த பிளேயோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தா த கமிட்டி. அவர் படமே பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, ஐ மீன் தியேட்டர் படம் எல்லாம் இல்ல, தியேட்டர் தியேட்டர்னா அந்த காலத்துல எல்லாரும் டிராமா நடிப்பாங்கல்ல, மாஸ்க் எல்லாம் போட்டு ஒரு 4-5 பேர் வந்து டயலாக்ஸ் எல்லாம் டெலிவரி பண்ணி பீப்பிள்ஸ் எல்லாம் ஒரிஜினலாவே ஸ்டேஜ்ல இருப்பாங்க. இப்ப நம்ம பாக்குற மாதிரி கிடையாது, எப்பவோ ரெக்கார்ட் பண்ணி எப்பவோ போட்டு விடுறது கிடையாது. அந்த டைம் பீரியட்ல எல்லாரும் போவாங்க, ஒரு பிட்ல உட்காந்துருப்பாங்க. பிட் இந்த சென்ஸ் அரிஸ்டோகிராட்ஸ்க்கு ஒரு சர்க்கிள் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு மேல லோயர் கிளாஸ் பீப்பிள்ஸ், அப்புறம் மண்ல அதை விட லோயர் ஸ்டேட்டஸ் பீப்பிள்ஸ்னு சொல்லி ஒவ்வொரு ஸ்டேட்டஸ்க்கும் ஒவ்வொரு மாதிரி சேர்ஸ் அண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ அவங்க எல்லாருமே மெயினா அந்த ஸ்டேஜை ஃபோக்கஸ் பண்ற மாதிரி ஸ்டேஜோட அமைப்பு வந்து இருக்கும். ஸோ அதுதான் நம்ம வந்து அந்த இடத்துல தியேட்டர் தியேட்டர்னு அவங்க மீன் பண்றாங்க. நாட் அபவுட் டுடேஸ் தியேட்டர் ஓகேவா. சார் ராஜர் வந்து பிளேயே பாக்கல, தியேட்டருக்கே போனது இல்லை, பிளேயும் பாக்கல. அவர் எப்ப கடைசியா போனாரு அப்படின்னு சொன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி போயிருப்பாரு. அந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி போய் பார்த்த பிளே என்ன அப்படின்னு சொன்னா த கமிட்டி. அந்த கமிட்டில எதை பத்தி டீல் பண்றாங்க, எதை பத்தி அந்த கமிட்டி அந்த பிளேல வந்து பேசுறாங்க அப்படின்னு சொன்னா பியூரிட்டன்ஸ். பியூரிட்டன்ஸ் உங்களுக்கு தெரியும், ரோமன் கேத்தலிக்ஸ விட ரொம்ப ரொம்ப தீவிரமா கிறிஸ்டியானிட்டியில இருக்கிறவங்க நம்ம பியூரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப தீவிரமா இருப்பாங்க. கிறிஸ்டியானிட்டியே பிளைண்டான இல்ல, பட் அவங்களோட பிலீஃப் வந்து ரொம்ப ரொம்ப அந்த இது மேல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. மீது எல்லாரும் கூட ஓகே இருந்தாலும் ஓகே இல்லாட்டினாலும் ஓகேன்ற மாதிரி ஒரு சர்டன் ரூல்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ்ல கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் இல்லாம பியூரிட்டன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா அவங்களோட எத்திக்ஸ் வந்து ரொம்ப பிலீவ் பண்ணாங்க ஓகேவா. இப்ப சில பேர் மேரேஜே பண்ணக்கூடாதுன்னு சில ரிலீஜியஸ்ல இருக்கும், அவங்க வந்து மேரேஜே பண்ண மாட்டாங்க, இப்ப ஃபாதர் எடுத்தீங்க மேரேஜே பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கல. ஸோ அந்த மாதிரி பியூரிட்டன்ஸ்னா ரொம்ப தீவிரமான கிறிஸ்டின்ஸ் தான் நம்ம வந்து பியூரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ அவங்கள பத்தி அந்த டைம் பீரியட்ல அந்த கமிட்டியில வந்து பேசியிருக்கு, அந்த பிளேல வந்து அந்த பியூரிட்டன்ஸ் பீப்பிள்ஸ் பத்தி பேசியிருக்காங்க. ஆஸ் வெல் எதை பத்தி ரிடிகூல் பண்ணிருக்காங்க, திட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா காமன்வெல்த் ஆஃப் ஆலிவர் க்ரோம்வெல். ஆலிவர் க்ரோம்வெல் யாருன்னு உங்க எல்லாத்துக்கும் தெரியும், சார்ல்ஸ் வந்து பிகேட் பண்ணிட்டு அவர் வந்து த்ரோனுக்கு வந்திருப்பாரு. எந்த டைம் பீரியட்ல பிகேட் பண்ணிருப்பாரு ஞாபகம் இருக்கா இருக்காது? ஓகே, இதோட கதை என்ன வரும் அப்படின்னு சொன்னா, சார்ல்ஸ் வந்து சார்ல்ஸ் செகண்ட் நினைக்கிறேன் கருத்துல, சார்ல்ஸ் தான் கிங்கோட நேம், அவர் வந்து ரூல் பண்ணிட்டு இருப்பாரு ஓகேவா. அவரோட கிங்டம் அவர் வந்து அந்த த்ரோன்ல இருந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வார் தொடுத்து 1649 அவரோட தலையை வந்து வெட்டிடுவாங்க. தலையை வெட்டிடுறது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆலிவர் க்ரோம்வெல் தான் வெட்டிருப்பாரு. ஆலிவர் க்ரோம்வெல் வெட்டிட்டு அவர் வந்து அந்த நாட்டை ஆண்டுவாரு, 1659 வரைக்கும் ஆண்டுட்டு இருப்பாரு. அதுதான் காமன்வெல்த் பீரியட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவரோட ஆலிவர் க்ரோம்வெல் ஒரு ஹெல்த் இஷ்யூஸ்னால இறந்து போயிருவாரு. அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் ஆலிவர் க்ரோம்வெலோட
அவனோட பையன் ரூலிங் வருவான். அவன் அவ்வளவு ஸ்ட்ராங்கெல்லாம் இருக்க மாட்டான், ஆல்வர் கிராம்வெல் அளவுக்கு அவன் வந்து ரொம்ப ஜீனியஸும் கிடையாது, ரொம்ப ஸ்ட்ராங்கும் கிடையாது. அப்ப என்ன பண்ணிடுவாங்க, சார்ல்ஸோட ஹையர் வந்து ஓடி போயிருப்பான் பயந்து, ஆல்வர் கிராம்வெல் அவங்க அப்பா கொண்டதும் பயந்து ஓடி போயிருப்பான். அவன் ரிட்டர்ன் ஊருக்கு வந்து அவனை தோக்கடிச்சு அவன் அகேன் அந்த கிங்டம் ரீகெயின் பண்ற மாதிரி ஹிஸ்டரி. இது வந்து ஒரிஜினல் ஹிஸ்டரி, இது வந்து ஃபிக்ஷனல் ஸ்டோரி கிடையாது. நான் ஆல்வர் கிராம்வெல்லோட பேக்ரவுண்ட் ஸ்டோரி, ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரி நான் சொல்லிட்டு இருக்கேன், ஓகேவா? சோ அந்த ஆல்வர் கிராம்வெல் சார்ல்ஸ் வந்து பிஹேவ் பண்ணிட்டு அந்த கிங்டம் ரூலிங்க்கு வந்தது வந்து பிடிக்காது. சோ அதை ரெடிகூல் பண்ணி இந்த கமிட்டி அப்படின்ற பிளேல வந்து பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அதுல வர ஒரு இம்பார்ட்டன்ட் கோட், அந்த பிளே எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை பத்தி ரொம்ப ஃபேமஸா பேசின இது என்ன அப்படின்னா, குட் சர்ச் ஆஃப் இங்கிலாந்து காமெடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பேர் வந்து குட் சர்ச் ஆஃப் இங்கிலாந்து காமெடி அப்படின்னு சொல்லி அந்த காலத்துல அந்த பிளேக்கு ஒரு மேகசீன்லயோ இல்ல எதுலயோ ஒண்ணுல இந்த வேர்ட் இந்த வேர்ஸ் வந்து போட்டிருக்காங்க. சோ நான் அதுல ஒர்க்ல இருந்து டைரக்டா எடுத்து போட்டிருக்கேன், அதனால அதை நான் கொட்டேஷன்ல போட்டிருக்கேன், ஓகேவா? எ குட் சர்ச் ஆஃப் இங்கிலாந்து காமெடி அப்படின்னு சொல்லி அது வந்து பெருமையா பேசியிருக்காங்க. சில ஒர்க்ல சில படம் ரிலீஸ் ஆனதும் ட்விட்டர்ல இப்ப நமக்கு இன்ஸ்டால அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஹேஷ்டாக் போட்டு பண்றாங்களா, சோ அந்த மாதிரி ஒரு இதுதான் எ குட் சர்ச் ஆஃப் இங்கிலாந்து காமெடி அப்படின்னு சொல்லி அந்த ஒர்க்கு அந்த பிளேக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இது கிளியரா இல்ல கன்ஃபியூஸ்டா இருக்கா நான் சொல்றது? கிளியர் கிளியர். ஓகே, இப்ப நம்ம எந்த கேரக்டர் பத்தி பேசிட்டு இருக்கோம்? ரோஜர் சார். ராஜர் கைஸ், கிளாஸ்ல 12 பீப்பிள்ஸ் இருக்கீங்க, அது ஜஸ்ட் புட் த ஆன்சர்ஸ் இன் தி சாட் பாக்ஸ். எப்ப பார்த்தாலும் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன், அது உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன், எக்ஸாமும் பக்கத்துல வந்துட்டே இருக்கு. சோ ஜஸ்ட் ட்ரை டு ஆன்சர், ஓகேவா? சார் ராஜர் அவங்க என்ன கேரக்டர், ரியலா ஃபிக்ஷனலா? ஃபிக்ஷனல் கேரக்டர். அவங்க எந்த கிளப்ல இருக்காங்க? ஸ்பெக்டேட்டர் கிளப். ஸ்பெக்டேட்டர் கிளப். Okay, Spectator magazine on a time period? 17-11 to 17-12. இதுல எந்த ஏஜ் ஓட ரிஃப்ளெக்ஷன் வந்து காட்ட போறாரு அடிசன் வந்து? ஆலிவர் கிராம்வெல். அது வந்து அந்த பிளேல காட்டுறாங்கடா நம்மளோட ஸ்டோரியில சார், ராஜர் த தியேட்டர் அப்படினு போட்டுருக்காங்கல, அதுல வந்து எந்த ஏஜ் பத்தி பேசுறாங்க, எந்த ஏஜ் ஓட லிட்டரரி அண்ட் சோஷியல் கண்டிஷன்ஸ் பத்தி பேசுறாங்க? 18th century, 18th century. எப்படிருப்பாங்க? 1649. நெக்ஸ்ட். சரி, இவர் தான் படத்துக்கே போல இல்ல சார், ராஜர் டி கன்வே அவர் பேர், சார் ராஜர் டி கவர்லி. அவர் படத்துக்கே போல, தியேட்டருக்கே போல அப்படின்னு சொன்னப்போ, சரி இப்ப ரீசெண்டா ஒரு பிளே வந்து தியேட்டர்ல போடுறாங்க நம்ம அதுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு போவோம்னு சொல்லிட்டு டிசிஷன் எடுத்துட்டு போறாங்க, ஓகேவா? போவோம்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. எந்த பிளே அப்படின்னு சொன்னா, த டிஸ்ட்ரெஸ்ட் மதர், த டிஸ் ஸ்ட்ரெஸ்ட் மதர், அதுதான் அந்த பிளே. அங்க எப்படி நம்ம கமிட்டின்னு பாக்குறோமோ, இங்க அந்த ஒர்க்கோட அந்த பிளேயோட நேம் வந்து டிஸ்ட்ரெஸ்ட் மதர், ஓகேவா? அது வந்து லேட்டஸ்ட் பிளே, இப்பதான் அது வந்து வந்திருக்கும். சோ தியேட்டருக்கு அலோனா போக பயம், தனியா போக முடியாது. எதுக்காக அப்படின்னு சொன்னா, யாரை பார்த்து பயப்படுறாங்க அப்படின்னு சொன்னா, அஃப்ரைட் ஆஃப் மோஹாக்ஸ். அஃப்ரைடோட ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு, ஜஸ்ட் சேஞ்ச் இட், ஓகேவா? அஃப்ரைட் ஆஃப் மோஹாக்ஸ். மோஹாக்ஸ்னா யாரும் கிடையாது, ஒருத்தன் அந்த மோஹாக்ஸ்ன்றது ஒரு பர்சன் இண்டிகேட் பண்ணுது. அவங்க மொத்தமா சேர்ந்து ஒரு கேங்கா இருப்பாங்க. அந்த கேங்க என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, அந்த கேங் ஆஃப் ரஃபைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நைட்டு தனியா போறவங்க, படத்தை முடிச்சுட்டு போறவங்க, படத்துல இருந்து வர்றவங்க எல்லாம் நடுவில் பிடிச்சி ராபரி பண்றது, சண்டை போடுறது, அந்த மாதிரி நடக்கிற வேலை நடக்கும். சோ அப்ப தனியா எப்படி படத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சார் ராஜர் வந்து போக ரொம்ப தயங்குவாரு. சோ தியேட்டருக்கு அலோனா போக முடியாது, யாரை பார்க்க பயமா இருக்கு, யார் வந்து நம்மள வந்து வழி பறிச்சிருவாங்களோன்னு பயமா இருக்கு அப்படின்னு சொன்னா, அஃப்ரேட் ஆஃப் மொஹாக்ஸ். மொஹாக்ஸோட கூட்டத்தை மொத்தமா என்னன்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ரஃபைன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. 18th century லண்டன் ஸ்ட்ரீட்ஸ்ல நைட் டிராவல் பண்றவங்க, நைட் போறவங்க வர்றவங்க எல்லாம் வந்து ராவ் பண்றவங்க தான், ராவ் பண்ற கூட்டம், ஓகேவா? அது வந்து சோ அப்ப எப்படி பண்றது, அவன் வந்து அங்க வந்துருவான், நம்ம நைட் அங்க போயிட்டு வந்துட்டு இருக்கும் போது அவன் வந்து வந்துருவான், அப்ப எப்படி போறது அப்படின்னு சொல்லிட்டு யாரை கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறான்னா, கேப்டன் சென்ட்ரி யாருன்னா, ஒரு பிரேவான மென், பிரேவர் மென், ஓகேவா? அவன் வந்து பேட்டில் பயங்கரமா சண்டை போட்டிருப்பான். என்ன பேட்டில் அப்படின்னு பண்ணி பார்த்தா, பேட்டில் ஆஃப் ஸ்டெயின் கிரிக். அந்த பேட்டில் அவன் பயங்கரமா சண்டை போட்டிருப்பான். அப்ப நம்ம கூட போகும்போது இவனையும் சேர்த்து கூட்டிட்டு போகலாம், அப்படி போனா பிரச்சனை இல்லாம இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் இருக்கும்.
அப்போ அவனை கூட்டிட்டு போனா இவங்க யாராவது வந்து அவன் சண்டை போட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டிட்டு போலாம் அப்படின்னு நினைப்பாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு தேட்டருக்கு போகும்போது ஸ்வாடையும் எடுத்துட்டு போவாங்க. ஸ்வாட் எடுத்துட்டு போயிட்டு எங்க சீட்ஸோட பிட் அப்படின்னு சொன்னா சீட்ஸ்னு சொல்லி பிட்னு போட்டிருக்கா. பிட் அப்படின்னு சொன்னா அந்த தேட்டர் வந்து இப்ப நம்ம தேட்டர் போறோம், தேட்டர் போனா குயின் கிங்கு கீழே காமன் சொல்லி ஒவ்வொரு இதுல பிடிச்சிருப்பாங்க. டிக்கெட் வந்து 100, 110, 50, 190, 215 சொல்லி ஒவ்வொரு மாதிரி பிடிச்சிருப்பாங்க. சோ அந்த மாதிரி அந்த காலத்துலயும் தியேட்டர்ல வந்து கீழே உட்காந்து பாக்குறவங்க, அப்புறம் சேர்ல உட்காந்து, அப்புறம் சோஃபால, அப்புறம் சீட்ஸ்ல சொல்லிட்டு லாங்கா போயிட்டு இருக்கும். அங்கிருந்து பாக்குறவங்களுக்கு மறைக்கவே மறைக்காது. சோ அந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் தான் அவங்க வந்து அவங்க உட்காந்த சீட்டோட பேர் என்ன அப்படின்னு சொன்னா பிட். பிட்னா ஃப்ரண்ட்ல நினைக்கிறேன். சோ அங்க போய் அவங்க எல்லாரும் முதல்ல போய் உட்காந்துருவாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்து வந்து தியேட்டர் போயிருவாங்க, சீக்கிரம் போயிருவோம், அப்பதான் படத்தை பார்க்க முடியும், ஐ மீன் தியேட்டரை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிருவாங்க. சோ அங்க போறது கேண்டில்ஸ் எல்லாம் லைட் பண்ணிருப்பாங்க. பிளே வந்து அந்த இடத்துல தான் பிகின் ஆகும். வாட் இஸ் தி நேம் ஆஃப் தி பிளே? தி டிஸ்ட்ரஸ்ட் மதர். 20 இயர்ஸ் பேக் அவர் பார்த்த பிளேயோட நேம் கமிட்டி. கமிட்டி யாருக்கு பயந்து இவங்க போகாம இருக்கறாங்க, போக யோசிக்கறாங்க சார் ராஜர் வந்து. என்ன கதை அப்படின்றதோம். அந்த கதைக்குள்ள இவனுங்க ஒரு படத்துக்கு போறானுங்க. அந்த கதைக்குள்ள அந்த படத்துக்கு போறதுல என்ன படம், என்ன கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொண்டு வராங்க. மதர் வந்து என்ன ஸ்டோரி அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. ஓகேவா? டிஸ்ட்ரஸ்ட் மதர், அதுதான் நம்ம பார்க்க போற பிளேயோட டைட்டில். அதுல வந்து ஆண்ட்ரோ மச்சி அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்கு. அது வந்து ஒரு விடோ உமன், கல்யாணம் ஆகி ஹஸ்பண்ட் வந்து இறந்து போயிருப்பாங்க. ஓகேவா? அவங்க ஹஸ்பண்டோட நேம் என்ன அப்படின்னு சொன்னா ஹெக்டர். அவன் வந்து ரொம்ப பிரேவான மேன், அவன் தான் இறந்து போயிருப்பான். அதனாலதான் ஆண்ட்ரோ மச்சி வந்து விடோவாயிருவாங்க. அப்புறம் பிரைஹஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் இருக்கும். அவங்க யாரு அப்படின்னு சொன்னா ப்ரொபோஸ் பண்ணிருப்பாங்க ஆண்ட்ரோ மச்சிக்கு. அவன் வந்து ஒரு மேலான மேல் கேரக்டர். ஓகேவா? மேல். அவன் வந்து ப்ரொபோஸ் பண்ணிருப்பான் ஆண்ட்ரோ மச்சிக்கு, பிகாஸ் அவங்க விடோ தானே, ஹஸ்பண்ட் இல்ல. அப்போ சரின்னு சொல்லிட்டு அட்டம் போட்டு பாப்போன்னு சொல்லிட்டு அவன் வந்து அட்டம் போட்டு பாப்பான். அவன் ப்ரப்போஸ் பண்ணது யாருக்கு பிடிக்காது அப்படின்னு சொன்னா ஹெர்மோயினிக்கு பிடிக்காது. ஹெர்மோயினி, ஆமா ஹெர்மோயினிக்கு வந்து பைரஸ் வந்து அந்த பக்கம் ப்ரப்போஸ் பண்ணது சுத்தமா பிடிக்காது. இதுல ஒரஸ்டஸ்ன்னு ஒருத்தன் வருவான். அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னா பைரஸை மர்டர் பண்ணிடுவான். எதுக்காக அப்படின்னு சொன்னா அவன் ஆண்ட்ரோமிச்சுக்கு ப்ரப்போஸ் பண்ணதுக்காக அவன் வந்து மர்டர் பண்ணிடுவான். இதுதான் கதை டிஸ்ட்ரஸ்ட் மதர்ல. இது ஒண்ணும் பெரிய கதை எல்லாம் கிடையாது, கான்செப்ட்ஸும் கிடையாது. இவ்வளவுதான் கேரக்டர், அஞ்சு கேரக்டர் இருக்காங்க. அஞ்சு கேரக்டருக்கு என்னென்ன ரோல் அப்படின்றத நான் சொல்லி முடிச்சிட்டேன். இது கிளியரா டிஸ்ட்ரஸ்ட் மதர்? இதுல ஹெர்மோயினி வந்து பைரஸ் லவ் பண்ணுவாங்க. அந்த ஹெர்மோயினி ஓரஸ்டஸ்லாம் அந்த பைரஸ்க்கு என்ன ரிலேஷன் மேம்? பைரஸ்க்கு என்ன ரிலேஷன்லாம் காட்ட மாட்டாங்க. அவங்க ப்ரோபோஸ் பண்ணது பிடிக்காது. மேபி அது லவராவும் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஜஸ்ட் மக் அப் தி கரெக்டர். பைரஸும் ஹெர்மோயினி வந்து பைரஸ் ஒன் சைடு லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் பைரஸ்க்கு அதே ஃபீலிங் ஹெர்மோயினி மேல இருக்காது. அதனாலதான் பைரஸ் வந்து ஆண்ட்ரோ மச்சி கிட்ட ப்ரொபோசல் பண்ணுவாங்க. அது ஹெர்மோயினிக்கு பிடிக்காது. இது நடுவில் ஒரஸ்டஸ் எங்க இருந்து வந்தான்னு தெரியல. ஒரஸ்டஸ் வந்து யார கொள்ளுவோம் அப்படின்னு சொன்னா பைரஸ கொண்டுருவோம். அதுதான் அது டிஸ்ட்ரஸ்ட் மதரோட கதை. கிளியரா? இந்த ஸ்டோரிய யார் பார்த்துட்டு அனலைஸ் பண்றா, யார் மாக் பண்றா அப்படின்னு சொன்னா சார் ராஜர் வந்து மாக் பண்றாரு. இப்ப நம்ம படத்துக்கு போயிட்டு இருந்தோம், ரிவ்யூ சொல்லுவோம்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, படம் இப்படி போச்சு அப்படி போச்சு, இப்படி பண்ணிருக்கலாம் அப்படி பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரியே லைஃப்ல இப்ப ஏதாவது ஒரு கேரக்டர் பார்ப்போம் படத்துல, பார்த்தது இதே மாதிரியே லைஃப்ல ஒரு கேரக்டர் இந்த டைம்ல நான் மெட் பண்ணேன், இந்த மாதிரிதான் அவங்களும் இருப்பாங்க, இந்த மாதிரிதான் அவங்களோட கதையும் இப்படிதான் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஃபிலிமை பார்க்கவும் நம்ம வந்து அது கூட இன்டர் கனெக்ட் பண்ணுவோம். நம்மளோட பர்சனல் ஃபீலிங்ஸ், நம்மளோட பர்சனல் ஃபீலிங்ஸ் இல்ல, நம்மளோட பர்சனல் பாஸ்ட் தாட்ஸ் இல்லைன்னா பிரசன்ஸ்ல நடந்துட்டு இருக்குது, இல்ல எங்கேயோ ஒரு கேட்ட பாட்டி கதையா இருக்கும். சோ அது கூட நம்ம மிங்கிள் பண்ணுவோம். சோ அதே மாதிரிதான் சார் ராஜரும் இந்த டிஸ்ட்ரஸ்ட் மதர் பாத்துருக்காங்க. 20 இயர்ஸ் கழிச்சு தியேட்டருக்கு வந்து ஒரு படத்தை பாத்துருக்காரு. பார்க்கவும் அவருக்கு வாய் சும்மா இருக்க மாட்டேங்குது. அந்த ஹெக்டர் அப்படின்னு சொல்லி ஒரு பிரேம் மேன் நம்ம பார்த்தோம்லாம் அந்த ஸ்டோரியில ஒரு கேரக்டர். சோ அதே மாதிரி அவருக்கு ஸ்கூல் லைஃப்ல வந்து ஒரு ஸ்கூல் பாய் வந்து ஒரு திறந்திருப்பான். ஸ்கூல் பாய் அவனோட லைஃப்ல வந்து இருந்திருப்பான். யாரோட லைஃப்ல அப்படின்னு சொன்னா சார் ராஜரோட லைஃப்ல. இதுல ஃபைவ் ஆக்டர்னு எதை சொல்றாங்க, அவர் வந்து எதை பத்தி எல்லாம் பேசுறாருன்றத ஹிண்ட் ஹிண்டா கொடுத்துருக்கேன். சரியா? ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஹெக்டர் பிரேம் மேன் வந்து அவனோட ஸ்கூல் லைஃப்ல ஆல்ரெடி இதே மாதிரி ஒரு கேரக்டர் அவர் வந்து கம் அக்ராஸ் பண்ணிருப்பாரு. சார் ராஜர் வந்து அதை பத்தி பேசுவாரு. அப்புறம் இந்த டிஸ்ட்ரஸ்ட் மதர்ல டோட்டலா ஃபைவ் ஆக்ட்ஸ் இருக்கு, எதுக்கு அவ்வளவு பெரிய ஆக்ட் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை திட்டிருப்பாரு. அப்புறம் இந்த கதையோட ஒப்பீனியன் அவர் ஷேர் பண்ணுவாரு.
அப்புறம் ஃபோர்த் பிளே ஸ்டார்ட் பண்ணும்போது ஹெக்டரோட கோஸ்ட் வந்த மாதிரி இவரே பேசுவார். ஹோ ஹெக்டர், ஹெக்டரோட கோஸ்ட் வந்து கதைக்குள்ள ஒரிஜினலாவே வந்திருக்காது. இவர் வந்து நம்ம இப்போ இப்படி வந்திருந்தா நல்லா இருக்கும், இப்படி நடந்திருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி நம்ம ஒரு ஒரு நம்ம ஒரு கற்பனை கதை கொண்டு வந்துருப்போம்ல. டைரக்டர் இப்படி பண்றதுக்கு பதிலாக இந்த கதை இப்படி முடிச்சுதான் இட் வில் பி குட்னு சொல்லி அந்த மாதிரி இவர் வந்து ஒப்பீனியன் கொடுத்துட்டே வருவார். கடைசியா என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னா அந்த அந்த விடோ வந்து ரொம்ப பிரைஸ் பண்ணுவார். அந்த விடோவோட கேரக்டர் வந்து ரொம்ப பிரைஸ் பண்ணுவோம். பிகாஸ் ஆண்ட்ரோமச்சி வந்து பைரஸ் ப்ரப்போஸ் பண்ணப்போ ஏத்துக்கவே மாட்டாங்க, அவங்க வந்து ஏத்துக்க மறுப்பாங்க. அவங்க ஹஸ்பண்டா அவங்க ஹெக்டர் தானே நினைச்சிருப்பாங்க. ஹெக்டர் இறந்து போயிட்டாங்க அப்படின்றதுக்காக அவங்களோட பைரஸ் உடனே மனசுல ஏத்துக்க முடியாம இருந்திருக்கும். அப்போ அந்த அந்த கேரக்டர் குவாலிட்டி வந்து யாருக்கு பிடிச்சிரும் அப்படின்னு சொன்னா நம்ம சார் ராஜருக்கு வந்து ரொம்ப பிடிச்சிரும். அதனால அந்த விடோ வந்து ரொம்ப பிரைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்பதான் ஒரு ஒரு கோட் சொல்றாரு. என்ன கோட் அப்படின்னு சொன்னா, தீஸ் விடோஸ் ஆர் த மோஸ்ட் பிரிசர்வ் கிரியேச்சர்ஸ் இன் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கோட் சொல்றாரு. அந்த கோட் வந்து நான் ஒர்க்ல இருந்து டேரக்டா எடுத்து பேஸ் பண்ணிருக்கேன். ஓகேவா, தீஸ் விடோஸ் ஆர் த மோஸ்ட் பிரிசர்வ் கிரியேச்சர்ஸ் இன் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி யார் சொல்றா? அவங்களோட மேகசின் என்ன? அவங்களோட ரெண்டு ஃபேமஸான வர்க் பார்த்தாலும் what is that? இதுல வர்ற கேரக்டர்னு பார்த்தா எந்த கேரக்டர் வராங்க? ஃபர்ஸ்ட் கேரக்டர் நேம் சார் ரோஜர் டிகவலி. சார் ராஜர். அப்புறம் அவர் பார்த்த ஃபர்ஸ்ட் படம் The Committee. அந்த படத்தை பாக்குறதுக்கு யாரை கூட்டிட்டு போறாங்க? யாருக்கு பயந்து? கேப்டன் சென்ட்ரி. யாருக்கு பயந்து? பொண்ணு ஷேக்ஸ்பியர் அப்படி சொன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல ஷேக்ஸ்பியரோட வர்க் என்ன பார்த்தோம்? லாஸ்ட் கிளாஸ் இல்ல, மேபி டூ கிளாஸ் பிஃபோர். மேக்பெத் பார்த்தோம். சோ இங்க வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா ஷேக்ஸ்பியரோட சானட் 18 பார்க்க போறோம்.
ஓகேவா. சானட் 18 அந்த டைட்டிலோட நேம் ஓகேவா. டைட்டில்னா டைட்டில் இல்ல, சானட் வந்து டோட்டலா ஷேக்ஸ்பியர் வந்து டோட்டலா 154 சானட் எழுதிருப்பாங்க ஓகேவா. உங்களுக்கு சப்ஸ்கிரைப் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது வந்து சானட் நம்பர் 18 மட்டும் நீங்க படிங்க போதும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் சானட் 18 வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது ஆஸ் வெல் அஸ் இம்பார்ட்டன் ஆனது பை த ஸ்டடி வைஸ் சொல்லி பார்க்கும்போது இம்பார்ட்டன் ஆனது ஆஸ் வெல் அஸ் ஃபேமஸ் ஆனது அமௌங் த ரீடர்ஸ் வச்சுக்கோங்களேன். ஃபேமஸ் ஆனது வந்து சானட் 18. அதனால உங்களுக்கு இதை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த என்னென்ன சோனட் சோனட்டோட நேம் இண்டிகேட் பண்ணும்போது உங்களுக்கு வெறும் 18, 19, 20, 126 இந்த மாதிரி தான் எல்லா இடத்துல இண்டிகேட் பண்ணிருப்பாங்க. ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம், தட்ஸ் நாட் அ டைட்டில். சோனட் நம்பர் 18 நம்ம பார்க்க போறோம், அதுல ஆத்தர் எதை பத்தி பேசியிருக்காரு, அதுக்கு என்ன டைட்டில் கொடுத்துருக்காரு அப்படின்றத நம்ம இனிமே பார்ப்போம் ஓகேவா. ஷேக்ஸ்பியர் வந்து நிறைய சோனட்ஸ் எழுதிருப்பாரு, வெரைட்டி அண்ட் தீம்ஸ்ல அதிகமா எழுதிருப்பாரு ஓகேவா. டோட்டலா எத்தனை எழுதிருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா 154 சோனட்ஸ் எழுதிருப்பாரு. அது எல்லாத்தையுமே சேர்த்து எதுல பப்ளிஷ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொன்னா குவாட்ரோல பப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. 1609 தான் டோட்டலா பப்ளிஷ் பண்ணிருப்பாங்க ஓகேவா. அதுக்கப்புறம் 6 அடிஷனல் சோனட்ஸ் வந்து பிளேஸ்ல இன்க்ளூட் பண்ணிருப்பாங்க, அவங்களோட பிளேஸ் நமக்கு தெரியும்ல, அதுல அந்த சோனட்ஸ் எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணிருப்பாங்க. எந்தெந்த சோனட்ஸ் எல்லாம் எந்தெந்த பிளே எல்லாம் அப்படின்னு பாக்கும்போது ரோமியோ அண்ட் ஜூலியட், ஹென்றி த ஃபிஃப்த், அதுல 5 இல்ல ஓகேவா, ஹென்றி த ஃபிஃப்த், லவ் லேபர்ஸ் லாஸ்ட், அப்புறம் அவ்வளவுதான். அது ரெண்டு அந்த இந்த மூணு ஒர்க்ல இருந்தா அவர் வந்து பப்ளிஷ் பண்ணிருப்பாரு அந்த 6 அடிஷனல் சோனட்டை. தென் கொஞ்சம் பார்ஷியலா சோனட்ஸ் எதுல இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னா எட்வர்ட் த தேர்ட்ல. ஸோ சோனட்ஸோட சாரம் சாரம் இந்த சென்ஸ் அதுல கொஞ்சம் கொஞ்சம் ரிஃப்ளெக்ஷன்ஸ் எல்லாம் இதுல இருந்திருக்கும் அப்படின்னா ரோமியோ அண்ட் ஜூலியட், ஹென்றி த ஃபிஃப்த், லவ் லேபர்ஸ் லாஸ்ட், அண்ட் பார்ஷியலா ஃபவுண்ட் பண்ணது எதுல அப்படின்னு சொல்லி பார்த்தா எட்வர்ட் த தேர்ட்ல இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சோனட்ஸ் வந்து எந்த மாதிரி எழுதியிருப்பாரு அப்படின்னு சொன்னா 14 லைன்ஸ் அயாம்பிக் பென்டாமீட்டர் ஓகேவா. அயாம்பிக் பென்டாமீட்டர் என்ன யூஸ் பண்ணி எழுதிருக்காங்க, என்ன ஃபார்மட் யூஸ் பண்ணி எழுதிருக்காங்க அப்படின்னு சொன்னா, எப்படி அது ஒரு போம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அதுல எத்தனை குவாட்ரன்ஸ் இருக்கும், எத்தனை கப்லெட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னா 3 குவாட்ரன்ஸ் இருக்கும், ஒரே ஒரு கப்லெட்ஸ் இருக்கும். 3 குவாட்ரன்ஸ்னா என்ன அப்படின்னா ஒரு குவாட்ரன்க்கு 4 லைன் இருக்கும். அப்ப 3 குவாட்ரன்னா மத்த எத்தனை லைன்ஸ் இருக்கும், 12 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
அதுதான் நம்ம வந்து ரைம் ஸ்கீம் அப்படின்னு சொல்றோம். சோ அந்த ரைம் ஸ்கீம் வச்சுதான் இதுக்கு ஒரு அந்த ரிதம் வந்து கொடுத்துருக்காங்க. ஏபிஏபி சிடிசிஜி இஎஃப்இஎஃப் ஜிஜி இதுவும் மேபி கேட்பாங்க. ஷேக்ஸ்பியர் சோனட்டோட ரைம் ஸ்கீம் என்ன, இல்லைன்னா அது என்ன குவாட்ரன்ஸ் யூஸ் பண்ணாங்க, இல்லைன்னா என்ன யூஸ் பண்ணாங்க. 14 லைன்ஸ் அயாம்பிக் பென்டாமீட்டர் அது யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா, இந்த போம் வந்து எந்த சோ எதை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னா பெட்ராக்கே சொன்ன பெட்ராக்கேன் சொன்னா பெட்ராக் அப்படின்ற ஒரு ஆத்தர் இருக்காரு. இவர் வந்து கிரீக் கிளாசிக் ஆத்தர், கிளாசிக்கல் ஆத்தர்ஸ். அவர் வந்து அவரோட ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி தான் ஷேக்ஸ்பியரும் இது எழுதியிருப்பாரு. அதனால இதோட எதோட ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க, பெட்ராக்கேன் சொன்னோட ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. இது வரைக்கும் பார்த்தது கிளியரா இல்ல? நான் வேகமா போறேன். ஓகேவா, இந்த சோனட் நம்பர் 18ல எதை பத்தி அவர் டிஸ்கஸ் பண்ண போறாரு அப்படின்னு சொன்னா லவ் அண்ட் பியூட்டி ஆஃப் பிலவுட். சோனட்ஸ்ல எல்லாமே கிட்டத்தட்ட லவ் அண்ட் பியூட்டி தான் ரிஃப்ளெக்ஸ் பண்ற மாதிரி அவர் சோனட் இருக்கும். ஓகேவா, லவ் அண்ட் பியூட்டி ஆஃப் த பிலவுட் அண்ட் அது ஆஃபனா எதுல போய் முடியும் அப்படின்னு சொன்னா அன்அட்டைனபிள் லவ். அந்த லவ் வந்து கடைசியா ஹாப்பியா முடியற மாதிரி அந்த அந்த சோனட் வந்து முடிஞ்சிருக்காரு. ஸோ அன்அட்டைனபிள் லவ் கடைசியா வால்டா வச்சு முடிச்சிருப்பாரு. வால்டானா என்ன அப்படின்னு சொன்னா ஷிஃப்ட். இப்போ ஒரு ஒரு கண்டென்ட் பத்தி நான் பேசிட்டு இருப்பேன், ஆனா கடைசி எண்ட் ஆஃப் மை ஸ்பீச்ல அந்த முதல்ல பேசிட்டு இருந்த கண்டென்ட்டுக்கும் கடைசி நான் முடிச்சு கன்க்ளூஷன் கொடுத்த கண்டென்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லாம நான் முடிச்சிருப்பேன். வால்ட்டானா என்ன அப்படின்னு சொன்னா ஷிஃப்ட் ஆஃப் சப்ஜெக்ட் மேட்டர், இல்ல ஷிஃப்ட் ஆஃப் தாட்ஸ், இல்ல ஷிஃப்ட் ஆஃப் ஐடியாஸ் அப்படின்றதான் வால்ட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. சேஞ்சிங் இன் தாட்ஸ், சேஞ்ச் இன் தாட்ஸ் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. ஓகேவா, வால்ட்டா அப்படின்னா என்ன அப்படின்னா ஷிஃப்ட் போம்ஸோட சப்ஜெக்ட் மேட்டர். நான் ஸ்டார்டிங்ல ஒரு பத்தி பேசிட்டு இருப்பேன், ஒரு விஷயத்த பத்தி பேசிட்டு இருப்பேன், ஒரு விஷயத்த நான் சப்போர்ட் பண்ணியோ இல்ல அப்போஸ் பண்ணியோ ஏதோ ஒன்று பேசிட்டு இருப்பேன். பட் அட் த எண்ட் ஆஃப் மை செஷன் இல்ல எண்ட் ஆஃப் மை ஸ்பீச் ஐ வில் கன்வெர்ட் தட் ஷிஃப்ட் மேட்டர்ல வந்து ஷிஃப்ட் இருக்கும். ஒண்ணு நான் வேற மேட்டர் பத்தி டோட்டலா பேசுவேன், இல்லைன்னா அதுக்கு பேசாம அப்படிக்கு அதுக்கு ஆப்போசிட்டா பேசுற மாதிரி இருக்கும். அதுதான் வால்ட்டா அப்படின்னு சொல்றாங்க. இது கிளியரா? ஓகே, போமோட பாட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு இப்போ சோனட் வந்து 154 இருக்கும். ஓகேவா, அதுல ஃபர்ஸ்ட் ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் நம்பர்ஸ் வந்து இவங்களை இண்டிகேட் பண்ணுது, அதுக்கப்புறம் இருக்கிறது இவங்களை இண்டிகேட் பண்ணுதுன்ற மாதிரி ஷேக்ஸ்பியரோட சோனட்ஸ் வந்து பிரிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது சோனட் நம்பர் 1ல இருந்து சோனட் நம்பர் 126 ஒரு யங் ஹேண்ட்ஸம் மேன் தான் இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, அந்த யங் ஹேண்ட்ஸம் மேன் வந்து யாரு அப்படின்றது ஷேக்ஸ்பியருக்கு டைரக்டா கொடுத்துருக்க மாட்டார். அது எல்லாருமே அதுக்கப்புறம் பிற்காலத்துல அது கெஸ்ட் பண்ணி தான் சொல்லியிருப்பாங்க. அது வில்லியம் ஹெர்பர்ட்டா இருக்குமோ அப்படி, இல்லைன்னா தாமஸ் த்ரோபா இருக்குமோ. சில பேர்
அந்த 126க்கு அப்புறம் இருக்கிற சோனட்ஸ் வந்து ஒரு கேர்ளை இண்டிகேட் பண்ற மாதிரி இருக்கும். அது மேபி எலிசபெத் கூட இண்டிகேட் பண்ணி அந்த டைம் பீரியட்ல இருந்த ரைன் அவங்க தான் ரூல் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களை கூட இண்டிகேட் பண்ணிருக்கோம் அப்படின்னு கூட தோணும். ஒவ்வொருத்தங்க அந்த கால அவர் எழுதி முடிச்சுட்டு இறந்து போனதுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இன்டர்பிரட் பண்ணிக்கிறாங்க. இது வந்து ஒரு யங் ஹேண்ட்ஸம் மேன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு சொன்னா ஷேக்ஸ்பியர் ஒரு மேல், அவர் ஒரு மேல இண்டிகேட் பண்ணி சோனட்ஸ் லவ் சோனட்ஸ் வந்து எழுதியிருக்காரு அப்படின்னு சொன்னா மேபி அவர் ஹோமோசெக்சுவலா இருப்பாரோ அப்படின்ற ஒரு தாட்ஸ் கூட பீப்புள்ஸ்க்கு நடுல இருக்கு. எது உண்மை எது எது தப்புன்றது நமக்கு தேவையில்லை, பட் இந்த மாதிரி தாட்ஸ் கூட இருக்கு, இந்த மாதிரி ஸ்பீச் கூட இருக்கு அப்படின்றது மட்டும் கேட்டுக்கோங்க ஓகேவா. இது யாரை இண்டிகேட் பண்ணுது அப்படின்ற தாட் வந்து எனக்கு தெரியாது. அப்போ 1 to 126 யாரை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா யங் ஹேண்ட்ஸம் மேன், அது WH நான் போட்டிருக்கிறது வந்து வில்லியம் ஹெர்பர்ட்னு கெஸ் பண்ணிக்கிறாங்க. மேபி அது யாரா கூட இருக்கலாம், அது யாருன்றது ஷேக்ஸ்பியர் எழுப்பி கேட்டாதான் தெரியும். இந்த வரைக்கும் கிளியரா? ஓகே, அடுத்தது சோனட் நம்பர் 18 டைட்டில் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் போது ஷால் ஐ கம்பேர் டீ டு அ சம்மர் டே, அதுதான் சோனட் நம்பர் 18 டைட்டில் ஓகேவா. ஷால் ஐ கம்பேர் டீ டு அ சம்மர் டே, இதுல தீ அப்படின்ற வேர்டு வந்து எதை இண்டிகேட் பண்ணுது, ஓல்ட் இங்கிலீஷ்ல தீ அப்படின்ற வேர்டு எதை சொல்லுது அப்படின்னா யூ, YOU யூவை தான் அந்த இடத்துல அவங்க எங்கெல்லாம் யூன்ற வேர்டு யூஸ் ஆகணுமோ அங்கெல்லாம் அவங்க தீ தீ தீன்னு யூஸ் பண்ணிருக்காங்க, THE அப்படின்ற வேர்டு வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஷால் ஐ கம்பேர் டீ டு அ சம்மர் டே அப்படின்னு சொல்லி, ஸோ இதே ஸ்டார்ட் பண்ண வேர்டை வச்சுதான் அவங்க வந்து டைட்டிலும் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி நம்ம ஒருத்தவங்களோட போம் பார்த்தோம், ஓப்பனிங் லைன் தான் அவங்க டைட்டில கொடுத்துருக்காங்க. யாரோட போம்ஸ் பார்த்தோம்? எமிலி டிக்கின்ஸ். எமிலி டிக்கின்ஸ். எமிலி டிக்கின்ஸ். ஐ ஃபெல்ட் அ ஃபியூனரல் இன்சைட் மை பிரெயினா இன் மை பிரெயினா சம்வாட் ஏதோ இருக்கும், ஐ ஃபெல்ட் அ ஃபியூனரல் இன் மை பிரெயின் அப்படின்னு சொல்லி. ஸோ அதே மாதிரி தான் இவரும் கொடுத்துருக்காரு, ஷால் ஐ கம்பேர் தி டு அ சம்மர் டே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து அந்த போமோட லைன்ஸ் தான் நான் டோட்டலா கொடுத்துருக்கேன் ஓகேவா. போம் எப்படி ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொன்னா ஷால் ஐ கம்பேர் டீ டு அ சம்மர் டே அப்படிதான் ஓப்பன் ஆகுது. என்ன சொல்லி கேக்குறாரு அப்படின்னு சொன்னா, நான் வந்து உன கம்பேர் பண்ணவா, யார் கூட கம்பேர் பண்ணவா அப்படின்னு சொன்னா சம்மர் டே கூட உன நான் கம்பேர் பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சம்மர் சீசன் கூட, சம்மர் சீசன்ல எப்படி இருக்கும், டே வந்து ரொம்ப பிரைட்டா இருக்கும், டே டைம்ல அநியாயத்துக்கு பிரைட்டா இருக்கும், அதை நம்ம சுட்டு எரிக்குதுன்னு கூட சொல்லலாம். கம்பேரிங் டு த அதர் சீசன்ஸ் விண்டர் அந்த சீசன்ஸ் எல்லாம் கூட கம்பேர் பண்ணும்போது சம்மர் வந்து ரொம்ப பிரைட்டா இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் உன்னோட பிரைட்னஸ் அந்த ஹேண்ட்ஸம் மேன் அந்த மேன தான் அவர் வந்து இண்டிகேட் பண்றாரு. சரி, இட்ஸ் நாட் இண்டிகேட்டிங் அ உமன், இட்ஸ் இண்டிகேட்டிங் அ மேன். அந்த மேனோட பிரைட்னஸ் கூட அந்த சன்னோட இதை வந்து கம்பேர் பண்ணவா, உன்னோட பியூட்டி கூட அந்த பியூட்டியை கம்பேர் பண்ணவா அப்படின்னு சொல்லி தான் அவர் ஸ்டேட்மெண்ட் ஆரம்பிக்கிறார். ஷால் ஐ கம்பேர் யூ டு அ சம்மர்ஸ் டே அப்படின்னு சொல்லி க்வெஸ்சன் மார்க்கோட தான் அவர் வந்து ஆரம்பிக்கிறார் ஓகேவா. டூ ஆர்ட் மோர் லவ்லி அண்ட் மோர் டெம்பரேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உன்னோட கேரக்டர் உன்னோட பர்சனாலிட்டி வந்து ரொம்ப லவ்லியான பர்சனாலிட்டி, ஆனா இந்த சம்மரோடது அப்படி கிடையாது, நீ வந்து ரொம்ப சாஃப்ட் ரொம்ப எலகண்ட் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நீ வந்து. பட் இந்த சம்மர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அப்படி கிடையாது, சம்மர் டைம் ரொம்ப ரஃபா விண்ட் வந்து அடிக்கும், ரொம்ப ட்ரையா அந்த விண்ட் வந்து இருக்கும். அப்போ அந்த ரஃப் விண்ட்னால அந்த டைம்ல இருக்கிற டார்லிங் பட்ஸ் ஆஃப் மே கூட ஷேக் ஆயிரும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி சொல்றாரு. ஆனா அந்த மாதிரி உன்னோட கேரக்டர் கிடையாது, நீயும் உன்னை அது கூட கம்பேர் பண்ணவான்னு கேட்கிறேன், ஆனா ஒன்ன மாதிரி அந்த கேரக்டர் அந்த சம்மரோட கேரக்டர் வந்து உன்னோடது கூட சேரவே சேராது அப்படின்னு சொல்லி அவர் வந்து புரியறாரு. சோ டூ ஆர்ட் மோர் லவ்லி அண்ட் மோர் டெம்பரேட் ரஃப் விண்ட்ஸ் டு ஷேக் த டார்லிங் பட்ஸ் ஆஃப் மே அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. எதுன்னா அந்த விண்ட் வந்து ரொம்ப ரஃபா இருக்கும், அப்ப வந்து சல்லுன்னு காத்தடிச்சிச்சு அப்படின்னு சொன்னா செடியில இருக்கிற மொட்டு வந்து மேபி கீழே விழுறதுக்கு வாய்ப்புகள் வந்து ஜாஸ்தி ஓகேவா. சோ அதுதான் சொல்றாரு. தென் ஃபோர்த் லைன் என்ன சொல்றாருன்னா, அண்ட் சம்மர் லீஸ் ஹேத் ஆல் டூ ஷார்ட் அ டேட் அப்படின்னு சொல்றாங்க. கம்பேரிங் டு அதர் சீசன் சம்மர் வந்து குட்டியா தான் இருக்கும், குட்டியா அந்த சென்ஸ் ஷார்ட் பீரியடா தான் இருக்கும், அந்த சீசன் வந்து ஷார்ட் பீரியடா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பட் அந்த டைம் ரொம்ப ஹாட்டா இருக்கும், டூ ஹாட்டா இருக்கும். அப்போ அந்த ஐஸ் வந்து எது கூட கம்பேர் பண்றாங்க அப்படின்னு சொன்னா ஹெவன் ஷைன் ஹைஸ் ஆஃப் ஹெவன் கூட கம்பேர் பண்றாங்க. எதை கம்பேர் பண்றாங்கன்னா சன்னை வந்து எது கூட கம்பேர் பண்றாங்க அப்படின்னு சொன்னா ஐ ஆஃப் ஹெவன் அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்றாங்க. ஐ ஆஃப் ஹெவன் ஏன் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அது அவ்வளவு ஷைன் பயங்கரமா ஷைன் பண்ணல, மேல நம்மளால நிமிந்து கூட அந்த சன்னை வந்து பார்க்க முடியாது, அவ்வளவு ஹாட்டா அவ்வளோ நம்மளோட கண்ணை ஓப்பன் பண்ணி கூட நம்மளால அண்ணாந்ததை பார்க்க முடியாது, அவ்வளவு ஷைன்ஸா இருக்கும், அவ்வளவு ஷைன் இந்த சென்ஸ் அவ்வளவு என்ன சொல்ற கிளிமர் ஆகும் கிளிட்டர் ஆகும் அந்த மாதிரி அவர் வந்து சொல்றாரு ஓகேவா. அது எது கூட கம்பேர் பண்றாரு அப்படின்னு சொன்னா அவரோட காம்ப்ளெக்ஷன் கூட, அவரோட காம்ப்ளெக்ஷன் அவரோடனா அந்த ஒரு மென்ன வந்து அவர் டிஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்காருல்ல, அவரோட காம்ப்ளெக்ஷன் காம்ப்ளெக்ஷன்னா என்ன கலர், அந்த பையனோட கலர் வந்து அதே மாதிரிதான் இருக்கும். அப்ப அது வந்து உன் ஃபேஸ் அடிக்கும் போது உன்னோட ஃபேஸ் வந்து பிரைட் ஆகுன்றத தாண்டி அவர் வந்து நம்ம பொண்ணுங்களை வந்து நிலா கூட கம்பேர் பண்ணி நிறைய பேர் கவிதை எழுதி பார்த்திருப்பீங்க சரி, அந்த மாதிரிதான் இவர் வந்து கம்பேர் பண்ணிருக்காரு. அந்த மேல வந்து அந்த சன்னோட பிரைட்னஸ் கூட கம்பேர் பண்ணிருக்காங்க, சன் எவ்வளவு பிரைட்டா இருக்கோ அதே மாதிரிதான் உன்னோட காம்ப்ளெக்ஷனும் அவ்வளவு பிரைட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி. சம்டைம்ஸ் சில நேரம் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா அந்த கோல்டு காம்ப்ளெக்ஷன் வந்து டிம் ஆகும். எதனால அந்த கோல்டு காம்ப்ளெக்ஷன் டிம் ஆகும் அப்படின்னு சொல்றாருன்னா சன்னுக்கு கீழே போனா நம்ம டேன் ஆகும் ஆட்டோமேட்டிக்கா. சோ அதுதான் அவர் சொல்றாரு, அண்ட் ஆஃபன் இஸ் இஸ் கோல்டு காம்ப்ளெக்ஷன் ஹிஸ்ன்னு இண்டிகேட் பண்ணிருக்காரு பாத்தீங்களா, ஹெர்ன்னு இந்த இடத்துல அவர் இண்டிகேட் பண்ணிருக்கோம் ஹிஸ், அண்ட்
often is his gold complexion dimmed அப்படினு சொல்றாரு. gold complexion dimmed அப்படினு சொல்ல அவர் எதை மீன் பண்றாரு அப்படினு சொன்னா, சம்மர் டைம்ல நிறைய பர்சனோட நிறைய பர்சன் இன் தி சென்ஸ் நார்மல் பீப்பிள்ஸ் காமன் பீப்பிள்ஸ் கூட இருக்கட்டும், நிறைய பேரோட பியூட்டி வந்து ஃபேட் அவுட் ஆயிருக்கு. ஒரு நிமிஷம், ஓகே, okay guys, I'm back. Sorry for the break. Okay va edhila edhila vittom guys, edhila vittom and the dim aayirudhu amude beauty அந்த பியூட்டி வந்து டிம் ஆயிருது அப்படினு சொல்றாங்க. அது வந்து அவருக்கு மட்டும் சொல்லல, ஈவன் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் வருது சொல்றாரு. ஓகேவா, அந்த கோல்ட் காம்ப்ளெக்ஷன், அதுக்கு அப்புறம் வந்து and every fair from fair sometime declines னு கொடுத்திருக்காங்கலாம், and by chance our nature's chasing course வந்து undrimmed அப்படினு கொடுத்திருக்காங்க. இதுல எதை இன்டிகேட் பண்றாங்க அப்படினு சொன்னா, அந்த ஆல் ஹியூமன், எல்லா ஹியூமனுக்குமே அது வந்து சேஞ்ச் ஆக போறது கிடையாது. யார் அந்த வெயிலுக்குள்ள போனாலும் அவங்களோட பியூட்டி வந்து அந்த இடத்துல அன்ட்ரிம்ட், சேஞ்ச் ஆகாம அவங்களோட அழகு வந்து அந்த இடத்துல குறையதான் போகுது அப்படின்னு சொல்லி அவங்கள அழகு குறையறது சொல்றாரு. பட் உன்னோட பியூட்டி வந்து ரொம்ப ரொம்ப ஈட்டர்னல், சம்மர் மாதிரி உன்னோடது வந்து ஃபேட் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, பட் தை தைனா உன்னோடது, பட் தை ஈட்டர்னல் சம்மர் ஷால் நாட் ஃபேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் உன்னோட பியூட்டி வந்து ஒரு ஈட்டர்னல், அது வந்து ஃபேட் ஆகாது. பட் சம்மர் வந்து ஈட்டர்னல் கிடையாது. எதுக்கு அவர் சம்மர் ஈட்டர்னல் கிடையாது அப்படின்னா, சம்மர் முடிஞ்சதும் அடுத்தது வின்டர் வரும், ஸ்ப்ரிங் வரும், ஆட்டம் வரும், எல்லா சீசன்ஸும் மாறிக்கிட்டே தானே இருக்கும். ஸோ பட் உன்னோடது வந்து அப்படி கிடையாது, உன்னோடது வந்து இப்படியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி. Next line, nor lose possession of that fair tooth twist, nor shall death brag you to wonders. இது மொத்தமா ரீட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு ஃபுல் எக்ஸ்பிளேஷன் கொடுத்துறேன். ஓகேவா, nor shall death brag to wander is not its shade when an eternal lines to time to growest, so long as men can breathe or the eyes can see, so long lives this and lives gives life to themes. இல்லை, அவர் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொன்னா, அந்த பேசேஜ் ஆஃப் டைம்ல எல்லா ஈவெண்ட்ஸும் மாறும், ஃபேட் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிருக்காங்கல்ல, அவங்களோட பியூட்டி கூட டைமண்ட்ஸ் ஆகும்னு சொல்லிருக்காங்க. நார் லூஸ் பொசஷன் ஆஃப் தட் ஃபேர் டு ஓத்துன்னு கொடுத்துருக்காங்க, ஓஎஸ்ட் ஓடபிள்யூஇஎஸ்டி, அந்த ஈன்ற வேர்டை தான் அவங்க கமா போட்டு காட்டிருக்காங்க. ஓகேவா, அந்த இடத்துல பியூட்டி கூட டைமண்ட்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் உன்னோட பியூட்டி, உன்னோட நீ வந்து உன்னோட தாட்ஸா இருக்கட்டும், உன்னோட பியூட்டியா இருக்கட்டும், இல்ல நான் உன்னை பத்தி இப்ப பேசினதா இருக்கட்டும், அது எப்பவுமே டை ஆக போறது கிடையாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நார் ஷால் டெத் பிராக் டு வாண்டர் இன் ஹிஸ் ஷேட் அப்படின்னு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னா, உன்னோட இப்ப நான் உன்னை பத்தி பேசிட்டு இருக்கதோ இல்ல உன்னை பத்தி நான் சொல்றதோ அது வந்து போறதே கிடையாது. ஏன் அது வந்து டை ஆகாது, ஏன் அது வந்து ஃபேட் ஆகாது அந்த ஷேடோக்குள்ள அப்படின்னு அவர் ஏன் சொல்றாரு அப்படின்னு சொன்னா, பிகாஸ் நீ வந்து ஈட்டர்னல் லைன்ஸா, இம்மார்டலா தான் இதுல வந்து இருக்க போற. அவர் இம்மார்டலாதான் இதுல இருக்க போறேன்னு அவர் எதை இண்டிகேட் பண்றாரு அப்படின்னு சொன்னா, இப்ப நான் ஒரு பர்சனை யோசிச்சு இல்ல ஒரு பர்சனை நினைச்சு ஏதோ போமோ ஏதோ ஒன்று எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாவல் எழுதுறேன்னு கூட வச்சுக்கோங்க. அப்போ அந்த பர்சன் என் லைஃப்ல இருந்து ஃபேட் அவுட் ஆனாலும் சரி, அந்த பர்சன் என் லைஃப்ல இருந்து பெர்மனெண்டா போனாலும் சரி, பட் அவங்க எதுல வாழ்ந்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொன்னா, நான் எழுதின அந்த நாவல்ல இல்ல நான் எழுதின அந்த வேர்ட்ஸ்ல இருந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க, அதுல அவங்க வந்து உயிரோட இருப்பாங்க. சோ அதுதான் அவர் மீன் பண்ணி சொல்றாரு, when an eternal lines to the time to grow us, என்னதான் டைம் எவ்வளவுதான் ஓல்டா ஓடி போனாலும் என்னோட லைன்ஸ், என்னோட ஈட்டர்னல் லைன்ஸ்ல வந்து நீ உயிரோட தான் இருப்ப. as long as people live, as long as men can breathe or eyes can see கொடுத்திருக்காரா, நீ எத்தனை காலம் பீப்புள் வந்து வாழ்ந்தாலும் இறந்து போனாலும் அவங்க எல்லாம் ரீட் பண்ணும் போது நீ அந்த எழுத்துக்கள் கூட உயிரோட தான் நீ இருக்க போற அப்படின்னு சொல்லி, இந்த சோனட் வந்து எப்படி பார்த்தாலும் கடைசி வரைக்கும் சர்வைவ் ஆகும் கொடுத்துருக்காங்க. சோ லாங் லிவ்ஸ் திஸ் அண்ட் திஸ் கிவ்ஸ் லைஃப் டு தீ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னா, இந்த சோனட் வந்து சர்வைவ் ஆகும், அப்ப அதுவரை நீயும் அது கூட சேர்ந்து லிவ் ஆன் தான் ஆக போற. சோ நீ அந்த சம்மர் மாதிரி ஃபேட் அவுட் ஆக போறது கிடையாது, அந்த சம்மரோட ரஃப் கேரக்டர் மாதிரி உன்னோட கேரக்டரும் கிடையாது, அது சேஞ்ச் ஆகிற மாதிரி நீயும் சேஞ்ச் ஆக போறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனை வந்து அவர் கம்பேர் பண்ணிதான், ஐ மீன் அந்த மேனை நினைச்சுதான் அவர் இந்த போம் எழுதியிருக்காரு. ஸோ மேபி ஷேக்ஸ்பியர் வந்து ஹோமோசெக்சுவலா இருக்கலாம் அப்படின்ற தாட்ஸ் வந்து இவரோட ரைட்டிங்ஸை வச்சு பீப்புள்ஸ்க்கு அரைஸ் ஆயிடுச்சு. இது கிளியரா இல்லை நான் அகெயின் எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணுமா? கடைசி லைன் மட்டும் கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கும், நான் மொத்தமா சொன்னதுனால அதுல எதுவும் டவுட் இருக்கு இந்த மேம் இந்த லைன் எனக்கு புரியல அப்படின்னு சொன்னா இவ்வளவு எக்ஸ்பிளைன் அகெயின், மித்தபடி ஓகே தானே? Guys, clear then? Yeah, clear. Okay. உங்களுக்கு மேம் வந்து டாக்டர் ஃபாஸ்டா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா? மேம் கிறிஸ்டோபர் மார்லோட பயோகிராஃபி மட்டும் சொல்லிருக்காங்க. ஓகே. நீங்க இத அட்டெண்ட் பண்ணும்போது யுஜிபிஜி செஷன் சேர்ந்து இருந்தாங்களா இல்லனா நீங்க மட்டும் தான் இருந்தீங்களாடா?
தெரியல மேம். தெரியலையா? சரி ஓகே, நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். பட் எனக்கு அப்புறம் தான் நான் இப்போ லைட் அவர் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் பிஃபோர் தான் எனக்கு மெசேஜ் போட்டாங்க இந்த செஷன் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு சொல்லி. உங்களுக்கு ஓப்பனிங் சொல்லிட்டாங்க அப்படிதானே, கிறிஸ்டபர் மார்லோ டைம் பீரியட் அவங்க என்னென்ன ஒர்க்ஸ் எல்லாம் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்றது சொல்லியாச்சு. ஆ எஸ் மேம். ஓகே, அப்போ கதை பார்த்துடலாமா இல்லை நான் டேவிட் காப்பர்ஃபீல்டும் பார்த்து வச்சுக்கேன். டேவிட் காப்பர்ஃபீல்ட் பார்ப்போமா? டேவிட் காப்பர்ஃபீல்ட் உங்களை நடத்த சொல்லிட்டாங்க சபர்ணா மேம் கேட்டேன் நான். சரி ஓகே, டன் டன் டன். அப்ப நான் கண்டினியூ டேவிட் கோப்பர்ஃபீல்ட் நெக்ஸ்ட் சீசன்ல பார்க்கலாம்டா. நாளைக்கு சேம் டைம் என்னமா சொல்லுங்க கர்மா. गाइस மைக் கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டு அந்த பக்கம் பேசுறீங்களா? நீங்க पर्सनலா பேசுங்க ப்ளீஸ். we are inside the class and the class is in recording. ஓகே, நான் டேவிட் கோப்பர்ஃபீல்ட் நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஐ மீன் நாளைக்கு நான் எடுக்கிறேன். நாளைக்கு 7:30 to 8:30 the same time will be the session. சோ நாளைக்கு எடுக்கிறேன். இப்போ நம்ம வந்து டாக்டர் ஃபாஸ்டஸ் பார்க்கலாம். we have 15 minutes more and I will complete. ஓகே, அதுக்குள்ள நான் முடிச்சிடுறேன். கிறிஸ்டபர் மார்லோவோட ஒர்க் தான் டாக்டர் ஃபாஸ்டஸ். ஓகேவா? இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான ஒர்க்கும் கூட, ஒர்க்கும் கூட ஆஸ் வெல் அஸ் கதையும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போகும். உங்களுக்கு டெஃபினெட்டா இதுல ஒரு ஒன் ஷார்ட்டா சம்மரி தெரிஞ்சிருக்கும், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பட் நம்ம டீடைலா பார்க்கணும், பிகாஸ் இது உங்களுக்கு டீடைல் ஸ்டடி பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால நம்ம டீடைல் பார்க்க மேக்பெத் எப்படி நம்ம டீடைலா பார்த்தோமோ ஸோ அந்த மாதிரி தான் இதையும் நம்ம டீடைலா பார்க்க போறோம். இதுல வர கேரக்டர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் எடுத்து டாக்டர் ஃபாஸ்டஸ். அவர் வந்து ஒரு ஜெர்மன் ஸ்காலர். அவர் என்ன எந்த காலேஜ்ல படிச்சிருப்பாருன்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, அது யூனிவர்சிட்டி ஆஃப் விட்டன்பர்க். அட்லீஸ்ட் தெரிஞ்சு மட்டுமா வச்சுக்கோங்க. ஓகேவா? டாக்டர் ஃபாஸ்டஸ் அண்ட் ஹீஸ் அ ஜெர்மன் ஸ்காலர், யூனிவர்சிட்டி ஆஃப் விட்டன்பர்க்ல தான் அவர் அவரோட ஸ்டடிஸ் எல்லாம் முடிச்சிருப்பாங்க. இதுல வர அதர் கேரக்டர்ஸ் யாரு அப்படின்னு பார்க்கும்போது வேல்டஸ் அண்ட் கார்னிலியஸ். வேல்டஸும் கார்னிலியஸும் யாரு அப்படின்னு பார்த்தா டாக்டர் ஃபாஸ்டஸோட ஃப்ரெண்ட்ஸ். வேல்ஸ் அண்ட் கார்னிலியஸ் அது ரெண்டுமே டாக்டர் ஃபாஸ்டஸோட ஃப்ரெண்ட். மெபாஃபாலஸ்ன்னு ஒரு நேம் கொடுத்துருக்காங்க, அது லூசிபர். அவங்க ரெண்டு பேருமே யாருன்னு பார்க்கும்போது டெவில், டெவிலோட ஹெட் தான் லூசிபர். ஓகேவா? இப்ப நம்ம டெவில் ஸ்டோரி தான் பார்க்க போறோம். டெவிலோட ஹெட் தான் லூசிபர். லூசிபருக்கு கீழே வேலை செய்யற ஆளு தான் அந்த மெஃபாஸ்டோபோலிஸ் கொடுத்திருக்கனா அந்த கேரக்டர். அப்புறம் வேகர் யாரு அப்படின்னு பார்த்தா ஃபாஸ்டஸோட செர்வன்ட். அந்த வேகருக்கு வாட்ச் அடிமை யாரு அப்படின்னு பார்த்தா ராபின். ஸோ டாக்டர் ஃபாஸ்டஸ்க்கு செர்வன்ட் வந்து வேகர், வேகருக்கு செர்வன்ட் யாருன்னு பார்த்தா ராபின். இவ்வளவுதான், இவ்வளவுதான் கேரக்டர்ஸ் இருக்காங்க. அண்ட் கடைசியா ஒரு ஓல்டு மேன் வருவான். அவன் ஒரு இம்பார்ட்டன்டான கேரக்டர், அவனுக்கு நேம் எதுவுமே கொடுத்துக்க மாட்டாங்க, ஜஸ்ட் அ ஓல்டு மேன். அவ்வளவுதான் இண்டிகேட் பண்ணிருப்பாங்க. இது வரைக்கும் கிளியரா? இந்த பிளே வந்து எப்போ பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க அப்படினு சொல்லி பாக்கும்போது 1604ல பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. இந்த பிளே வந்து 1604ல பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? இதுல டாக்டர் ஃபாஸ்டஸ் அப்படினு சொல்லி ஒரு கரெக்டர் சொன்னா அவங்க தான் புரோட்டகனிஸ்ட். ஓகேவா? அவங்க தான் ஹீரோ ஆஃப் தி பிளே. அவர் வந்து ஜெர்மன் ஸ்காலர்னு பார்த்தோம். அவருக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா நிறைய படிச்சிருப்பாரு, பட் ஸ்டில் அவருக்கு ஒரு சாட்டிஸ்ஃபாக்ஷனே கிடைக்காது. ஒரு டிஸ்டிஸ்ஃபாக்ஷன் இருந்துட்டே இருக்கும். இந்த ட்ரெடிஷனல் ஃபார்ம் ஆஃப் நாலேஜ்ல வந்து ஒரு டிஸ்டிஸ்ஃபாக்ஷன், ட்ரெடிஷனல் ஃபார்ம் திசன்ஸ் நார்மலா இருக்கிற சோசியல் லா ரிலீஜியன் அது வந்து அவருக்கு பத்தாதுன்னு வச்சுக்கோங்களேன். அவரோட அவருக்கு இருக்கிற தேர்ஸ்ட்டுக்கு, படிக்கணுன்ற தேர்ஸ்ட்டுக்கு வந்து அது வந்து தீனி போடாது, அது தீனி பத்தாதுன்ற மாதிரி அவருக்கு இருக்கும். அவ்வளவு தூரம் அவருக்கு தேர்ஸ்ட் இருக்கும். அப்போ இன்னும் அதுல ஒரு சாட்டிஸ்ஃபாக்ஷன் கிடைக்காம தெரிஞ்சிட்டு இருப்பாரு. அவர் என்ன படிச்சிருப்பாரு, முதல்ல அவர் என்ன படிச்சிருப்பாரு அப்படின்னு சொன்னா லாஜிக், மெடிசன், லா அண்ட் ரிலீஜியன். இதனாலே நோட் பண்ணி வச்சுக்கோங்க, மேபி க்வெஸ்சன் கேட்கலாம். ஃபாஸ்டஸோட அவர் என்ன படிச்சிருந்தாரு அப்படின்னு பார்த்தா லாஜிக், LOGIC, லாஜிக், மெடிசன், MEDICINE, மெடிசன், அந்த தேர்ட் ஒன் இஸ் லா அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் ரிலீஜியன். இந்த நாளையுமே அவர் வந்து படிச்சிருப்பாரு. ஓகேவா? அதுக்கப்புறம் தான் டிசைட் பண்ணுவாரு மேஜிக் வந்து நம்ம படிக்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுவாங்க. இந்த மேஜிக் அப்படின்ற ஒரு விஷயத்த யார் இன்ட்ரோ கொடுத்துருப்பா அப்படின்னு சொன்னா அவங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் தான் இன்ட்ரோ கொடுத்துருப்பாங்க. வேல்டஸ் அண்ட் கார்னியஸ் பார்த்தாலும் அவங்க ரெண்டு பேரும் தான் சொல்லிருப்பாங்க, இப்படி ஒரு பிளாக் ஆர்ட் இருக்கு, பிளாக் மேஜிக்னு ஒண்ணு இருக்கு, அதை பத்தி படி, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், நீ கேட்கற மாதிரி அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு படிக்க வச்சிருப்பாங்க. அவனுக்கு தான் படிக்க வச்சிருப்பானுங்கல்ல, அவனுக்கு தான் இன்ட்ரோ கொடுத்துருப்பாங்க, இப்படி ஒரு பாத்வே இருக்கு அப்படின்னு சொல்லி. ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் தான் டாக்டர் ஃபாஸ்டஸ்க்கு கை காட்டி விட்டுருப்பாங்க. ஓகேவா? அப்போ அவன் நினைப்பான், ஓகே இதுவும் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் நியூ கரியரை ஸ்டார்ட் பண்ணலாம், மெஜிஷியனா நம்மளோட நியூ கரியரை ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவனும் ஸ்டார்ட் பண்ணுவான். அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது தான் ஒரு டெவில் கூட அவனுக்கு டீலிங் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த டெவில் யாரு அப்படின்னு பார்த்தா மெஃபாஸ்டோலோஃபிலிஸ்னு சொன்னல அந்த கேரக்டர், அவன் தான். அவன் வந்து ஒரு டெவில், லூசிபருக்கு கீழே அவன் வந்து ஒரு டெவில். அப்போ அந்த டெவில் வந்து சொல்லுது, இதெல்லாம் உனக்கு வேண்டாம், அந்த இடத்துல வந்து நீ கடைசியா எதுல போய் முடிப்ப அப்படின்னு சொன்னா ஹெல்ல தான் போய் முடிப்ப, ஹெல் வந்து ரொம்ப ஹாரரா இருக்கும், அப்ப உனக்கு இது வேணாம் அப்படின்னு சொல்லி அது ஒரு தடவை வார்னிங் கொடுக்கும். இவன் என்ன பண்ணிடுவான், எனக்கு அதெல்லாம் முடியாது, நான் அவனோட ஹெட்டை பாக்கணுன்ற மாதிரி லூசிஃபர் தான் பாக்கணும்னு சொல்லிட்டு அவன் அந்த வார்னிங் எதுவுமே கேட்கவே மாட்டான். மொத்தமா அவனுடைய வார்னிங் எல்லாத்தையுமே இக்னோர் பண்ணிடுவான். ஃபாஸ்டஸ் வந்து இக்னோர் பண்ணிட்டு நான் அவங்க மாஸ்டர் தான் பாக்கணும்னு சொல்லிட்டு லூசிஃபர் கிட்ட போயிருவான். அப்ப லூசிஃபர் அந்த டெவில், அதுதானே ஹெட் ஆஃப் த டெவில், அந்த டெவில் வந்து ஒரு ஆஃபர் கொடுக்கும். என்ன ஆஃபர் கொடுக்கும் அப்படின்னு சொன்னா, உன் சோலை வந்து எக்ஸ்சேஞ்சா கேட்கும். டாக்டர் ஃபாஸ்டஸோட சோல், சோல்னா தெரியும்ல உள்ள இருக்கும் சோல், அந்த சோலை வந்து எக்ஸ்சேஞ்சா கேட்கும். எதுக்கு எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொன்னா 24 இயர்ஸ், 24 வருஷம்
அந்த டெவல் இருக்குல்ல அந்த மெஃபோபோலிஸ் அது வந்து நமக்கு சர்வெண்டா இருக்கும். சர்வெண்ட் இந்த சென்ஸ் இவன் சொல்றதெல்லாம் கேட்கும், பண்றதெல்லாம் மேஜிக் பண்ணும், என்னென்ன கேட்கறோம்னா எல்லாத்தையுமே கொடுக்கும். 24 வருஷம் அவன் பேச்ச கேட்டுட்டு அவன் கூடயே இந்த உலகத்துல இந்த இடத்துல வந்து அவன் இருப்பான். பட் 24 இயர்ஸ் கழிச்சு உன்னோட டைம் பீரியட் முடிஞ்சிருச்சு, உன்னோட காலம் முடிஞ்சிருச்சு, காலம் முடிஞ்சதும் நீ என் கூட உன்னோட சோலை வந்து நான் தூக்கிட்டு ஹெல்லுக்கு போயிருவேன் அப்படின்னு சொல்லி இதுதான் டீல்னு சொல்லி யார் பேசுறா டீலிங்க? அப்படின்ற பேர் ஸ்டார்டிங்ல எப்படி வந்து டீல் அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொன்னா ஒரு பிளட்ல அவனோட டாக்டர் ஃபாஸ்டஸ் ஓன் பிளட்ல ஒரு பேப்பர்ல சைன் போட்டு கேட்பாங்க. அப்படிதான் பாண்ட்ஷிப் வந்து ரெண்டு பேரும் போட்டுப்பாங்க. ஓகேவா? அக்ரீஸ் அ டீல் வித் த பிளட். ஓகேவா? லூசிஃபர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இவன் முன்னாடி வரும்போது, யார் முன்னாடி, டாக்டர் ஃபாஸ்டஸ் முன்னாடி வரும்போது எந்த ஃபார்மெட்ல வருவான் அப்படின்னு சொன்னா டிராகனோட ஃபார்மெட்ல வருவான். எழுதி வச்சுக்கோங்க, லூசிஃபர் ஃபர்ஸ்ட் டைம் ஃபாஸ்டஸோட முன்னாடி வரும்போது என்ன ஃபார்மெட்ல வருவான் அப்படின்னா டிராகனோட ஃபார்மெட்ல வருவான். ஓகேவா? டிராகன். அண்ட் இந்த கதையில யார வச்சு கதை வந்து ஓபன் ஆகும், இந்த பிளே வந்து ஓபன் ஆகும், யார் வந்து டாக்டர் ஃபாஸ்டஸ் இன்ட்ரோ கொடுப்பா அப்படின்னா இந்த கோரஸ். பிளே நடக்கும் போது சைட்ல இருந்து கோரஸ் கொடுத்துட்டு இருப்பாங்கல்ல, கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். CHORUS கோரஸ் கோரஸ் தான் டாக்டர் ஃபாஸ்டஸ் நமக்கு ஸ்டேஜ்ல இன்ட்ரோவே கொடுப்பாங்க. அப்ப கதையில யார் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வாயை திறக்கிறா, கதை வந்து ஃபர்ஸ்ட் எப்படி ஓபன் ஆகுது அப்படின்னு சொன்னா கோரஸ் தான் டாக்டர் ஃபாஸ்டஸ் நமக்கு இன்ட்ரோ கொடுப்பாங்க கதையோட ஓப்பனிங்ல. வேற யாரும் பேச மாட்டாங்க, டாக்டர் ஃபாஸ்டஸ் இன்ட்ரோ கொடுக்கறது கோரஸ் அப்படின்னு சொல்லி பாத்துட்டோம். அண்ட் லூசிஃபர் வந்து எந்த மாதிரி வந்திருப்பாங்க அப்படின்னு சொன்னா டிராகன் மாதிரி தான், ஃபர்ஸ்ட் டைம் அவன் கண் முன்னாடி வந்திருப்பாங்க. யார் கண் முன்னாடி? ஒரு தீக்காயம் மாதிரி ஒரு லெட்டர்ஸ் வந்து டக்குன்னு வரும், நம்ம படத்துல எல்லாம் காமிக்கிற மாதிரி கிரீன் கலர்ல பச்சை குத்துற மாதிரி சட்டுன்னு வரும்ல, அந்த மாதிரி ஒண்ணு வரும். அது என்னன்னு எழுதிருக்கும், அதுல என்ன என்ன எழுதிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு லாத்தின் வேர்ட் எழுதிருக்கும், ஹோமோஃபியூஜ் அப்படின்னு சொல்லி. அதுல கீழே கொடுத்துருக்கேன் பாருங்க, HOMO ஹோமோஃபியூஜ் அப்படின்ற வேர்ட் வந்து அவனோட கையில இம்ப்ரிண்ட் ஆகும். அது என்ன வேர்ஸ், அது என்ன டேர்ம், எங்க இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னா தட் இஸ் அ லாத்தின் வேர்ஸ். ஓகேவா? ஹோமோஃபியூஜ் அப்படின்றது. அதுக்கு இங்கிலீஷ் மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தா ஓ மேன் ஃபிளை, ஓ வெறுமனையா ஓ மேன் MAN மேன் ஃபிளை, அது வந்து அவன் கையில ஆட்டோமேட்டிக்கா பிராண்ட் ஆயிரும். அவன் வந்து டெவிலுக்கு சரண் நடந்திருக்கான், டெவிலும் அவனும் டீலிங் பேசிருக்காங்கன்ற ஒரு இண்டிகேஷன் மாதிரி அது அவன் கையில வந்துடும். ஓகேவா? அப்போ மெப்டோஃபிலிஸ் வந்து அவன் கூடயே தான் இருப்பான், எப்ப பார்த்தாலும் பக்கத்துலேயே தான் இருப்பான். அப்போ ஃபர்ஸ்ட் அவங்க ரெண்டு பேரும் டீல் ஸ்டார்ட் ஆகி வெரி நெக்ஸ்ட் டே ஆகுது, வெரி நெக்ஸ்ட் டே ஆகுது அந்த டெவில் வந்து அவனுக்கு, டெவில் டெவில் தான் இண்டிகேட் பண்றேன், இந்த டெவில் இண்டிகேட்ஸ் மெப்டோஃபிலிஸ். ஓகேவா? அது லூசிஃபர் இண்டிகேட் பண்ணல. அந்த டெவில் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நிறைய புது புதுசா நல்ல ரிச்சான கிஃப்ட் எல்லாம் லூசி இவனுக்கு கொடுக்கும், டாக்டர் ஃபாஸ்டஸ்க்கு கொடுக்கும். ஓகேவா? நிறைய புக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்கும், இந்த ஸ்பெல்ஸ் எல்லாம் படிச்சுக்கோ, அப்பதான் அவங்களை மேஜிக் லேர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிளாக் மேஜிக்ல நிறைய ஸ்பெல் எல்லாம் எடுத்து டாக்டர் ஃபாஸ்டஸ்க்கு கொடுக்கும். சரினு சொல்லி ரெண்டு பேரும் பயங்கர ஜாலியா இருப்பாங்க. இவன் நிறைய கேள்வி கேட்பான், வேர்ல்ட பத்தி நிறைய டவுட் கேட்பான், இது எப்படி வந்துச்சு, அது எப்படி வந்துச்சு, இது எப்படி நடந்துச்சு, இதே வந்துச்சு சொல்லி நிறைய டவுட் கேட்பான். எல்லா டவுட்டையும் விறுவிறுன்னு அந்த டெவல் எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணிட்டே வரும். ஒரே ஒரு கேள்வி கடைசியா கேட்பான், இந்த யூனிவர்ஸ யார் கிரியேட் பண்ணா அப்படின்னு சொல்லி அந்த கேள்வியை வந்து டெவில்ட்ட கேட்பான் இவன் டாக்டர் ஃபாஸ்டஸ். அப்போ அது வந்து பதிலே சொல்லாது, அந்த ஒரு க்வெஸ்டனுக்கு மட்டும் தான் பதிலே சொல்லாது. ஓகேவா? பதில் சொல்லாம அந்த டெவில் வந்து அமைதியாவே இருந்துரும், அவன் சொல்ல மாட்டான். அப்போ எதுக்கு அதை அவன் சொல்ல மாட்டான் அப்படின்னு சொன்னா அது வந்து அவங்களோட கிரியேஷனுக்கு அவங்களோட நாலேஜுக்கு அகேன்ஸ்ட், அதை வந்து நாங்க வந்து வெளியே சொல்லக்கூடாது அப்படின்றது. ஓகேவா? அது எதுக்காக அது சொல்லல அப்படின்னு சொன்னா சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, சொல்லக்கூடாது அதனால அவன் சொல்லல அப்படின்ற மாதிரி அதை வந்து முடிச்சிடும். அந்த டெவில் வந்து அதுக்கு மேல எதுவுமே அதை பத்தி பேசாது. அதுக்கப்புறம் லூசிஃபரும் அந்த டெவிலும் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போவாங்க, போயிட்டு இவனை கூட்டிட்டு போவாங்க டாக்டர் ஃபாஸ்டஸ கூட்டிட்டு போய் 7 deadly sins பத்தி பேசுவாங்க. 7 deadly sins பத்தி ஒரு டான்ஸ் வந்து நடக்கும், டான்ஸ்லயே அந்த 7 deadly sins வந்து பீப்புள்ஸ் கிட்ட இண்டிகேட் பண்ணுவாங்க, காட்டுவாங்க பீப்புள்ஸ் கிட்ட. டாக்டர் ஃபாஸ்டஸ்க்கு தனி ஷோ, பர்சனலா தனி ஷோ வந்து நடந்துட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆயிருவான் டாக்டர் ஃபாஸ்டஸ் வந்து, சே நல்லா பண்றாங்க, நல்லா பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி அவனுக்கு அந்த 7 deadly sins வந்து அந்த டெபிள் வந்து காட்டும். அந்த 7 deadly sins 7 things எதுலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ப்ரைடு, கவிட்டியஸ், ராத், என்வி, கிளட்னி, ஸ்லாத் அண்ட் லெச்சரி. ஓகேவா? ப்ரைட்னா உங்களுக்கு தெரியும், ப்ரைடுன்றது எட்வைட்னு சொல்லுவா இல்லைனா பெருமை, பெருமை அதுதான் ப்ரைட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? கவிட்டியஸ் எப்படின்னா வேற ஒருத்தங்க வச்சிருப்பாங்க,
அந்த பொருள் மேல நமக்கு கண்டிப்பா அந்த பொருள் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிடிவாதம் நம்ம கிட்ட வரும் தெரியுமா, அதுதான் வேற ஒருத்தரோட பொருள், அந்த பொருள் நமக்கு கிடைக்காது, ஆனாலும் அந்த பொருள் எனக்கு கண்டிப்பா வேணும் அப்படின்ற ஒரு தாட் வந்து இருக்கும், அதுதான் அது சொல்றாங்க. தென் பிராத், பிராத்னா தெரியும் ஆங்கர், கோவத்துல பயங்கரமா யாருமே காத்துறத நம்ம பிராத் அப்படின்னு சொல்றோம். தென் என்வி, என்வினா ஜலசி அப்படின்னு சொல்லி அர்த்தம். கிளட்டனினா என்ன அப்படின்னு சொன்னா பயங்கரமா சாப்பிடுறது, பயங்கரமா குடிக்கிறது, அளவே இல்லாம நம்ம உடம்புக்குன்னு ஒரு அளவு இருக்கலாம், அந்த அளவை தாண்டி சும்மா உள்ள நிறைச்சிட்டே இருக்கிறது கிளட்டலின்னு சொல்லுவாங்க. ஸ்லாத் அப்படின்னா சோம்பேறித்தனம், லேசினஸ், அதுதான் நம்ம ஸ்லாத் அப்படின்னு சொல்றோம். தென் லெச்சரி, லெச்சரினா ஒரு எக்ஸஸ் ஆன செக்ஸுவல் டிசையர் இருக்கிறதான் நம்ம வந்து லெச்சரி அப்படின்னு சொல்றோம். இந்த செவன் டெட்லி சின்ஸை பத்தி ஒரு டான்ஸ் நடக்கும், அந்த டான்ஸ் வந்து டாக்டர் ஃபாஸ்டஸ்க்கு அந்த ரெண்டு டெவலும் கூட்டிட்டு போய் காட்டும், பார்க்கவும் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுவான், இம்ப்ரெஸ் ஆயிடுவான். சரி அதான் இவ்வளவு பவர் இருக்கு, நமக்கு 24 வருஷம் டைம் வேற இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ஃபாஸ்டஸ் என்ன பண்ணுவான், டிராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவான், ஊர் ஊரா சுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் ஊரா சுத்த ஸ்டார்ட் பண்ணுவான். எங்க ஃபர்ஸ்ட் போவான் அப்படின்னு சொன்னா ரோமுக்கு போவான். ரோமுக்கு போய் அங்க கிரிகரி அப்படின்னு ஒரு போப்பை போய் பார்ப்பான், கிரிகரி GREGORY, இதெல்லாம் இம்பார்ட்டன்டான கேரக்டர்ஸ் கிடையாது, அவங்க நிறைய இடத்துக்கு டிராவல் பண்ணுவாங்க, நிறைய பேரை பார்ப்பாங்க, அதுல அந்த போப்போட நேம் வந்து கிரிகரி, ஓகேவா, போப் கிரிகரி. ரோம்ல அந்த கோர்ட்டுக்கு போவான், அங்க எப்படி போவான் அப்படின்னு இன்விசிபிளா தான் போவான், அந்த டெவலோட ஹெல்ப்னால இன்விசிபிளா போவான். அங்க போய் நிறைய ட்ரிக்ஸ் எல்லாம் விளையாடுவான், ட்ரிக்ஸ் இந்த சென்ஸ் அவங்களை வெறுப்பேற்ற மாதிரி, அந்த போப்பை வெறுப்பேற்ற மாதிரி, அந்த போப்பை வந்து அந்த ஏதோ ப்ரேயர் சொல்லிட்டு இருப்பாங்களா அதை பண்ண விடாம டிஸ்டர்ப் பண்றது. அங்க வந்து ஒரு பேங்க்வெட் நடக்கும், பேங்க்வெட் இந்த சென்ஸ் ஒரு ஒரு ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கும், அங்க போய் சேட்டை பண்றது, ஃபுட் எல்லாம் ஸ்டீல் பண்றது, போப்போட காதை தட்டி விடுறது, கண்ணு தெரியாம இருக்கான்ல அவன் இன்விசிபிளா இருக்கான், இன்விசிபிளா இருக்கனால இந்த சேட்டை எல்லாம் அவன் பண்ணிட்டே இருப்பான், ஓகேவா. அப்ப போப்போட இம்ப்ரெசன்மெண்ட்ல புர்னோ அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்கும், BURNO, புர்னோ, புர்னோன்னு ஒரு கேரக்டர் இருக்கும், அந்த புர்னோன்ற கேரக்டரை ஜெயிலுக்குள்ள இருந்து பிரிச்சு விட்டுருவான், பிரிச்சு விட்டுருவான், அந்த சென்ஸ் அவுத்து விட்டுருவான். அவன் தான் இன்விசிபிளா இருக்கான், அவன் என்ன சேட்டை பண்றான் என்ன பண்றான்றது யாருக்குமே தெரியாது, அப்ப அவுத்து விட்டுருவான். சோ ஃபர்ஸ்ட் எங்க போறான்னா ரோமுக்கு போறான், அங்க போய் யாரு பாக்கானா கிரிகரி அப்படின்ற போப்பை பாக்குறான். சோ அங்க இருந்து அங்க இருக்கிற ஒரு அடிமை புர்னோ, புர்னோன்ற அடிமையா இல்ல தப்பு பண்ணான்னு உழுதிக்கு அடைச்சிருக்காங்களா தெரியாது, அந்த புர்னோ வந்து வெளியே கழட்டி விட்டுருவான், ஓகேவா. அந்த டெவில வந்து அந்த டெவில வந்து சமன் பண்ணும்போது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து அவன் வாசிப்பான், டாக்டர் ஃபாஸ்டர் சமன் த சென்ஸ் அவனை கூப்பிடுறதுக்கா இல்லைன்னா எதுக்குன்னு எனக்கு கரெக்டா தெரியல, அவனை கூப்பிடணும் இல்லைன்னா அவனை வர வைக்கணுன்ற மாதிரி ஒரு தாட் அப்பெல்லாம் அவன் என்ன வாசிப்பான் அப்படின்னா லூட், LUTE, ஓகேவா. அந்த இன்ஸ்ட்ருமெண்டோட நேம் வந்து லூட், LUTE, லூட். அந்த மெட்டமார்ஃபோரிசிஸ் அந்த மெட்டா வாட் இஸ் தட், அந்த டெவிலோட பேர் என்ன, பெரிய பேரு மெஃபட்டோலிஸ், மெபிஸ்டோபிலஸ், ஓகே. அந்த கேரக்டரை கூப்பிடும் போதெல்லாம் இவன் என்ன வாசிப்பான் அப்படின்னு சொன்னா லூட் அப்படின்ற இன்ஸ்ட்ருமெண்ட் தான் வாசிப்பான். சோ அந்த போப்போட கோர்ட்ல போய் பயங்கரமா சேட்டை பண்ணுவான், சேட்டை பண்ணிட்டு அப்படியே அங்கிருந்து எங்க போவானா யூரோப் போவான். இவன் இங்க பண்ணிட்டு இருக்க சேட்டையில மொத்தமா அவனோட ஃபேம் வந்து எல்லா இடமும் வேகமா பரவும், ஃபயர் எப்படி பரவுதோ அந்த மாதிரி இப்படி ஒருத்தர் இருக்கான், ஒரு மெஜிஷியன் இருக்கான், அவன் என்ன எல்லாமே அவனால பண்ண முடியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவனை பத்தி நிறைய பரவும் வேகமா, ஓகேவா, பயங்கரமா பரவும். எல்லாரும் பத்தின எல்லாருக்கும் அவனை பத்தி ரொம்ப தெரிய ஆரம்பிக்கும். அப்பதான் யார் கூப்பிட்டுருப்பா அப்படின்னு சொன்னா ஜெர்மனில இருந்து ஒரு எம்பரர் கூப்பிட்டுருப்பாரு, சார்ல்ஸ் ஃபிஃப்த் வந்து கூப்பிட்டுருப்பாரு பாக்கணும் அப்படின்னு சொல்லி. எதுக்காக பாக்கணும்னு கூப்பிட்டுருப்பாரு அப்படின்னு சொன்னா அவர் வந்து அவரோட இறந்து போன ஆன்சஸ்டர்ஸ் எல்லாத்தையும் நான் மீட் பண்ணும், அதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி டாக்டர் ஃபாஸ்டர்ஸ் கூப்பிட்டுருப்பாரு. அவன் என்ன சொல்லிடுவான், இறந்து போன உங்க ஆன்சஸ்டர்ஸ் கரெக்டா யாருன்னு எனக்கு தெரியாது, அப்ப என்னால கரெக்டா கூப்பிட முடியாது, நான் வேணா அவங்களோட ஷேடோ வேணா உங்களுக்கு காமிக்கிறேன், பட் அந்த ஷேடோ கூட கான்வர்சேஷன் வச்சுக்க முடியாது, டச் பண்ண முடியாது, வெறுமனே ஷேடோ மட்டும் தான் அவங்களால பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஆன்சஸ்டர்ஸோட ஷேடோஸ் எல்லாத்தையுமே டாக்டர் ஃபாஸ்டர்ஸ் வந்து காட்டுவான். அப்ப பர்டிகுலரா அவன் யாரை கூப்பிட்டுருப்பான் அப்படின்னா ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிகர் அலெக்சாண்டர் த கிரேட்டை வந்து அவன் பாக்கணும்னு கேட்டிருப்பான். சோ அலெக்சாண்டர் கிரேட்டை யார் பாக்கணும்னு கேக்குறான், சார்ல்ஸ் ஃபிஃப்த் வந்து பாக்கணும்னு கேக்குறாரு. சரின்னு சொல்லிட்டு அவன் சார்ல்ஸ் ஃபிஃப்த் வந்து அலெக்சாண்டர் கிரேட்டை பாக்க வைக்கிறாரு, அப்புறம் அவன் ஆன்சிஸ்டர்ஸ் எல்லாத்தையும் பாக்க வைக்கிறாரு. பாக்கவும் சார்ல்ஸ் வந்து பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆயிடறாரு, அவனோட எபிலிட்டிஸ் எல்லாத்தையும் பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிடுறாரு. அங்கே நைட் ஒருத்தர் இருப்பான், KNIGIT, ஓகேவா, நைட் ஒருத்தர் இருப்பான், அவன் வந்து எனக்கு கிண்டல் பண்ணுவான், யாருன்னா டாக்டர் ஃபாஸ்டர்ஸோட எபிலிட்டிஸை பார்த்து கிண்டல் பண்ணுவானா ஏதோ பண்ணுவான், பண்ணவும் பயங்கரமா கோவம் டாக்டர் ஃபாஸ்டர்ஸ்க்கு. என்ன பண்ணிடுவான், அவனோட ஹெட்டை வந்து ஹார்ன் லீஃபா மாத்திடுவான், HORN, ஹார்ன் லீஃப், LEF அப்படின்னா என்னன்னு கேட்காதீங்க, அப்படிதான் மாத்திடுவான்னு இருந்துச்சு, HORN, ஹார்ன் லீஃப், LEF, ஓகேவா. யாரோட தலையை மாத்துறான் இப்படி, நைட் எங்க இருக்கான், யாரோட இடத்துல இருக்கான் அந்த நைட் வந்து, பேசி எல்லாம் பண்ணுவாங்கல்ல அது பண்ணப்போ அவன் அவனோட அடிமைகள் ரெண்டு பேர் இருந்தானு தெரியுமா, வாக்னர் ஒருத்தன், வாக்னர் யாரோட சர்வன்ட்,
டீடைல் சம்மரி பார்க்க சொல்லிருக்காங்க, எதையும் விட்டுற கூடாதுன்ற கான்செப்ட்ல நான் ஜஸ்ட் எல்லாம் ஓகேவா. அப்புறம் அந்த டைம் நைட்டோட தலையை அப்படி மாத்திடுவான், அது அவனுக்கு கோவம் வரும், நான் டெஃபரெண்டா ரிவெஞ்ச் எடுத்தே தீருவேன் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வருவான். அப்புறம் ராபின், ராபின் யாரு? பயங்கரமா கோவம் வந்துடும், கோவத்துல அனிமலா மாத்தி விட்டுருவாங்க. யார் யார மாத்திரா? ஒரு ஹார்ஸ் கோர்ஸ் வந்து தாண்டி வருவான். ஹார்ஸ் கோர்ஸ்னா ஹார்ஸ் போட்டி வைப்பாங்கல்ல, ஹார்ஸ் விக்கிற இடமோ இல்ல ஹார்ஸ் ரேஸ் வைக்கிற இடமா கிடத்தல, ஹார்ஸ் கோர்ஸ் வந்து அவன் தாண்டி வருவான். அங்கேயும் போய் அவனோட ட்ரிக் தான் வந்து பிளே பண்ணுவான். அப்போ ஒருத்தர் ட்ரிக் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஃபாஸ்டஸ்ட் ஒரு ஹார்ஸ் வந்து சேல் பண்ணுவான், வெறும் $40 சேல் பண்ணுவான். அதை ஒரு லூசு பையன் வாங்கிட்டு போவான், ஒரு ஹார்ஸ் கோர்ஸ்ல ஒருத்தர் வந்து வாங்கிட்டு போவான். என்ன சொல்லிருப்பான், ஒரே ஒரு டீல் மட்டும் சொல்லிருப்பான், ஒரே ஒரு என்ன சொல்றது ஒரு ரூல் மட்டும் சொல்லிருப்பான், குதிரையை நீ எங்க வேணாலும் ஓட்டு, தண்ணிக்குள்ள மட்டும் ஓட்டாது அப்படின்னு சொல்லி. இவன் லூஸ் மாதிரி என்ன சொல்றான், குதிரையே தண்ணிக்குள்ள ஓட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் குதிரையை வேணும்னு அவன் அட்வைஸ் எடுத்துக்காம கார் தண்ணிக்குள்ள ஓட்டிட்டு போவான். தண்ணிக்குள்ள எடுத்துட்டு போனா அந்த ஹார்ஸ் வந்து என்னவா மாறிடும், ஹீப் ஸ்ட்ராவா மாறிடும். HEAP ஹீப் ஸ்ட்ரா, STRAW. ஹார்ஸ் வந்து ஹீப் ஸ்ட்ராவா மாறிடும், ஓகேவா, ஹீப் ஸ்ட்ராவா மாறிடும். அப்ப அவனுக்கு கோவம் வந்துடும், அந்த ஹார்ஸ் கோர்ஸருக்கு வந்து கோவம் வந்துடும், நான் உன்ன நம்பி தானே காசு கொடுத்து வாங்கிட்டு போனேன், அது எப்படி இப்படி மாறுறான், எனக்கு உடனே காசு திருப்பி கொடுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேத்துக்கு சண்டை ஆயிரும். சண்டை ஆனதும் டாக்டர் ஃபாஸ்டஸ் ஓட லெக் அவன் எடுத்துட்டு போயிருவான். அவன் வெட்டி எடுத்துட்டு போறானா இல்ல டாக்டர்ஸ் ஃபாஸ்டஸ்க்கு பொய்யான கால் இருந்துச்சு எனக்கு கரெக்டா தெரியல, பட் அவனோட லெக்கை தான் அவன் எடுத்துட்டு போயிருவான். லெக்கை வந்து அவன் தூக்கிட்டு போயிருவான். யார் எடுத்துட்டு போறா? கிடையாது ஒரு டியூக் வந்து அந்த இடத்த ஆண்டுட்டு இருப்பான், அதனால டியூக் ஆஃப் வேன் ஹோல்ட் அப்படின்னு சொல்லி அவனை வந்து இண்டிகேட் பண்ணுவாங்க. சோ அவன் என்ன பண்ணுவான், டாக்டர் ஃபாஸ்டஸோட ஃபாஸ்டஸால யார் யாரெல்லாம் அடிபட்டிருக்காங்களோ அவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து ப்ரொடெஸ்ட் பண்ண வைப்பான். ப்ரொடெஸ்ட் இன் சென்ஸ் இவங்க எல்லாம் விக்டிம் அப்படின்னு சொல்லிட்டு ராபின் ரேஃப் அந்த ஹார்ஸ் கோசர் இவங்க எல்லாம் ஆல்ரெடி அடி வாங்கினாங்கல்ல, அடி இந்த சென்ஸ் அவன் ட்ரிக்ல விழுந்தாங்கல்ல, அந்த ட்ரிக்ல விழுந்த பீப்பிள்ஸ் எல்லாம் தூக்கிட்டு வந்து நைட்டு அவனெல்லாம் தூக்கிட்டு வந்துட்டு இவங்க எல்லாம் விக்டிம் இவங்க எல்லாம் இவங்களுக்கு அகேன்ஸ்டா ப்ரொடெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடெஸ்ட் பண்ண வைக்கிறதுக்காக டீமை சேர்த்துட்டு இருப்பான். டீமை சேர்க்கும் டாக்டர் ஃபாஸ்டஸ்க்கு தெரிஞ்சு இவங்க என்ன சேர்ந்து ஏதோ பிளான் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் அவன் மேஜிக் யூஸ் பண்ணி அவன் எஸ்கேப் பண்ற மாதிரி தான் காட்டிடுவாங்க, அவன் தப்பிச்சிருவான் ஓகேவா. அப்புறம் கடைசியா டைம் வந்துடும், டாக்டர் ஃபாஸ்டஸ் 24 முடியிற டைம் வந்துடும். முடியும் போது அவனுக்கு லைட்டா பயம் வரும், அப்பவும் அவனுக்கு ஒரு ஆசை இருக்கும் என்ன அப்படின்னு சொன்னா அவனுக்கு ஒரு பொண்ணு மேல கிரேஸ் இருக்கும். அந்த பொண்ணு யாருன்னு பார்த்தா ஹெலன் ஆஃப் ட்ராய். உங்களுக்கு அது ஒரு கிரேக் ஏன்ஷியன் வேர்ல்ட்ல ரொம்ப அழகான பொண்ணுன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஓகேவா. அவளுக்காக பெரிய வார் நடந்திருக்கும், அது ட்ரோஜோன் வார். அவன் மத்த இன்னொரு நாட்டுக்காரன் அவளை கடத்திட்டு போட்டான்னு சண்டை போட்டுருப்பாங்க, 100 years வாஸ் ஓகேவா, ட்ரோஜோன் வார. அவளுக்காக தான் சண்டை போட்டுருப்பாங்க, அவ ரொம்ப அழகா இருப்பான்னு சொல்லி அவளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் ஃபாஸ்டஸ்க்கு ஒரு ஆசை வரும். சோ அதே மாதிரி அவளையும் போய் பார்ப்பாங்க. அங்க டாக்டர் ஃபாஸ்டஸ் ஒரு லவ்விங் ஃபிகரா பாக்குறது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா ஹெலன் ஆஃப் ட்ராய் தான் சொல்லுவாங்க ஓகேவா. ஃபைனலி அந்த டைம் நெருங்கிட்டே இருக்கும், அந்த டைம் ரொம்ப நேரம் தாண்டதுக்கு முன்னாடி ஒரு ஓல்டு மேன் வருவார். அந்த ஓல்டு மேன கதையில என்னன்னு இண்டிகேட் பண்றாங்கன்னா சிம்பிள் ஆஃப் ஃபேத் அப்படின்னு சொல்லி இண்டிகேட் பண்றாங்க. ஒரு ஓல்டு மேன், அந்த ஓல்டு மேன் என்னன்னு இண்டிகேட் பண்றாங்கன்னா சிம்பிள் ஆஃப் ஃபேத் அப்படின்னு இண்டிகேட் பண்றாங்க. என்ன கொண்டு வரானா, உன் டைம் இன்னும் கொஞ்சம் இருக்கு, இதுக்குள்ள இருக்காத இதுல இருந்து வெளியே வந்துரு, மன்னிப்பு கேட்டு வெளியே வந்துரு, இதுக்கு மேல வேணா, இதுக்கு மேல இருந்தா சோல் வந்து ஹெல்லுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லி அந்த ஓல்டு மேன் எல்லாமே இண்டிகேட் பண்ணுவான். இவன் அதெல்லாம் கேட்க மாட்டான், கேட்காம அப்படியே அவன் சேட்டை அவன் கொடுத்துட்டேதான் இருப்பான். டைம் பயங்கர எண்ட் ஆயிரும், பயங்கரமா எண்ட் ஆனதுக்கு அப்புறம் அவன் அப்ப போய் அப்பாலஜிஸ் பண்ணுவான் டெவில் கிட்ட, நான் தெரியாம டீல் பேசிட்டேன், ஏன்னா இப்போதைக்கு மன்னிச்சு விட்டுரு அப்படின்னு சொல்லி டெவில்கிட்ட போய் டீல் பேசுவான். டெவில் இதெல்லாம் ஒப்பேராது,
நீ ஆல்ரெடி கான்ட்ராக்ட் போட்டிருக்க, நம்ம ரெண்டு பேரும் கான்ட்ராக்ட் போட்டிருக்கோம், ஸோ நைட்டு கரெக்டாக 12 மணி ஆகும், டெஃபினட்டா வி ஆர் கோயிங் ஃபார் ஹெல் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு 12 மணி ஆகும், பயங்கரமா மர்சிக்காக பெட் பண்ணுவான். அப்படிலாம் இல்லை, மிட் நைட் ஒரு டெவில் அப்பியர் ஆகும், அந்த டெவில் வந்து அவரோட சோலை வந்து ஹெல்லுக்கு எடுத்துட்டு போயிடும். அதுக்கு அடுத்த நாள் காலையில அவரோட ஸ்காலர்ஸ், ஐ மீன் ஸ்காலர்ஸ் இன் சென்ஸ் ஃபாஸ்டஸோட ஸ்டூடெண்ட்ஸ், ஓகேவா, ஃபாஸ்டஸோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்திருப்பாங்க. பார்த்தா ஃபாஸ்டஸோட உடம்பு மட்டும் தான் இருக்கும், அதுல உயிர் இருக்காது, பிகாஸ் அதுதான் ஸ்கோலுக்கு எடுத்துட்டு, ஐ மீன் அதான் ஹெல்லுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க அந்த டெவில் வந்து. கடைசியா ஃபியூனரல் வச்சு கதையை வந்து முடிக்கிற மாதிரி ஸ்டோரி வந்து எண்ட் ஆகும். இது கிளியரா? Thank you.